ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு தம்முடைய அற்புதமான லேலைகளை பக்தர்களோடு சேர்ந்து கொண்டிருக்கிறார் பக்தர்களோடு இணைந்து குண்டிச்சா கோயிலை தூய்மை செய்தார் அதுக்கப்புறம் பக்தர்களோடு இணைந்து ஜெகநாதருடைய ரத்த யாத்திரையினுடைய எல்லா விதமான சடங்குகள்லையும் கலந்துக்கிறார் பக்தர்களோடு சேர்ந்து போய் ஜெகநாதருடைய முதல் தரிசனம் பார்க்கிறார் பக்தர்களோடு இணைந்து அவர் ஜெகநாதர் காலையில் அவருடைய சிம்மாசனத்திலிருந்து ரதத்திற்கு வரக்கூடிய பாண்டு விஜயத்தை பார்க்கிறார் அதுக்கப்புறம் அவங்க மூணு பேரும் ரதத்தில் எழுந்தருளி மிக கம்பீரமாக உலா வரும்போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு ஏழு குழுக்களை நியமித்து ஏழு குழுக்களுக்கும் அங்கே இங்கே போய் எல்லா இடத்துலையும் நடனம் ஆடுறார் அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் எல்லா இடத்துலையும் ஒரே சமயத்தில் நடனமாடுறார் ஏழு ஏழு ரூபங்களை ஏற்று அது சில பக்தர்களுடைய கண்களுக்கு மட்டும் தெரிகிறது மற்றவர்கள் எல்லாரும் மகாபிரபு என்னுடைய குழுவில் தான் இருக்கிறாருன்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் மகாபிரபு எல்லா குழுவையும் ஒன்றாக்கி தாமே அங்கே அரங்கேற்றத்தை ஆரம்பிக்கிறார் அதனைத் தொடர்ந்து பலவிதமான லீலைகள் நடக்கிறது இப்படி ஜெகநாதர் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகிறார் பாலகண்டி அங்கே வந்தறியும் ஜெகநாதருக்கு நைவேத்தியம் வைக்கிறாங்க அந்த இடத்துல எப்படின்னா யார் வேணாலும் எல்லாருமே நைவேத்தியம் பண்ணலாம் ஜெகநாதருக்கு அவங்கவுங்க அவங்கவுங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நைவேதியம் பண்ணலாம் கூட்டம் அதிகமாக இருக்கிறனால மகாபிரபு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்திற்குள்ளார ஓய்வெடுப்பதற்காக செல்கிறார் இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறோம் இப்போ இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய அத்தியாயத்தில் மகாபிரபு அப்படி ஓய்வெடுத்த போது என்ன நிகழ்ந்தது அதன் பிறகு ரத்த யாத்திரை குண்டிச்சா கோயிலுக்கு போய் சேர்றது அங்கேருந்து திரும்பி வர்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் அங்கே அவர்கள் அவர்கள் மகாபிரவுடைய நீர் விளையாட்டுக்கள் இதெல்லாம் நம்ம இந்த அத்தியாயத்தை பார்க்கலாம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்பு விருந்தாவன லீலைகளின் அரங்கேற்றம் இதனுடைய சுருக்கம் சிவபிரபு அதனுடைய அறிமுகமாக கொடுத்துருக்கிறார் அதை படிக்கலாம் தம்மை ஒரு வைஷ்ணவனாக உடுத்தி கொண்டு மாமன்னர் பிரதாபருத்ரர் பாலகண்டியில் இருந்த தோட்டத்தினுள் தனியாக பிரவேசித்தார் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஸ்லோகங்களை உச்சரிக்க தொடங்கினார் அதன் பின்னர் அவர் ஸ்ரீ ஸ்ரீச்சைத்திரிய மகாபிரபுவின் தாமரை திருவிடிகளை பிடித்துவிடும் வாய்ப்பினை எடுத்துக்கொண்டார் மகாபிரபு கிருஷ்ணருக்கான பரவசான்பில் உடனடியாக மன்னரை ஆலிங்கனம் செய்து அவருக்கு தமது கருணையை வழங்கினார் ஹோ தோட்டத்தில் பிரசாதம் வழங்கப்பட்ட போது சைத்திரிய மகாபிரபுவும் அதில் பங்கெடுத்து கொண்டார் அதன் பின்னர் பகவான் ஜெகநாதரின் ரதம் நகர்வது நின்றபோது மன்னர் பிரதாபதுரு பிரதாபருத்ரர் அதனை இழுப்பதற்கு பல்வேறு யானைகளை வரவழைத்தார் ஆனால் அவை அனைத்தும் தோல்வியில் முடிந்தன இதை கண்ட சைத்தன்ய மகாபிரபு ரதத்திற்கு பின்னால் சென்று தமது தலையை வைத்து தள்ளத் தொடங்கினார் ரதமும் நகரத் தொடங்கியது அதன் பின்னர் எல்லா பக்தர்களும் கயிற்றினை கொண்டு ரதத்தினை இழுக்கத் தொடங்கினர் குண்டிச்சா கோவிலுக்கு அருகில் ஆய்டோட்டா எனப்படும் இடம் உள்ளது இந் அந்த இடமானது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இலைப்பாறுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பகவான் ஜெகநாதர் சுந்தராச்சலத்தில் அமர்த்தப்பட்ட போது ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அதனை விருந்தாவனமாக கண்டார் அவர் இந்திரதும்ன ஏரியில் விளையாட்டு லீலைகளை நிகழ்த்தினார் ரத்த யாத்திரையின் ஒன்பது நாள்களுக்கு மகாபிரபு சுந்தராச்சலத்திலேயே தங்கியிருந்தார் ஐந்தாவது நாள் அவரும் சொருப்பு தாமோதரரும் லக்ஷ்மியின் லீலைகளை கண்டுகளித்தனர் அச்சமயத்தில் கோப்பியர்களுடைய லீலைகளை பற்றிய பேச்சு அதிகமாக இருந்தது ரதம் மீண்டும் இழுக்கப்பட்டு கீர்த்தனம் தொடங்கியபோது போது குளின கிராமத்திலிருந்து வந்திருந்த ராமானந்த வசு சத்யராஜகான் ஆகிய இரு பக்தர்களும் ரத யாத்திரை நிகழ்ச்சிக்காக ஆண்டுதோறும் பட்டுக்கயிறுகளை கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டனர் இந்த லீலையெல்லாம் இந்த அத்தியாயத்தில் பார்க்க இருக்கிறோம் எவ்வளவு இன்றைக்கு பார்க்க முடியுமோ பார்ப்போம் முதல் ஸ்லோகம் கௌரபஸ்யன் ஆத்மவிருந்தை ஸ்ரீலக்ஷ்மி விஜயோத்சவம் ஸ்ருத்வா கோபி ரசோல்லாசம் ஸ்ருஷ்ட பிரேம்னா நனர்த்தசக தமது அந்தரங்க பக்தருடன் இணைந்து ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு லக்ஷ்மி விஜயோதவ என்று அறியப்படும் திருவிழாவிற்கு சென்றார் அங்கே அவர் கோபியர்களின் அத்தி அற்புதமான அன்பினை விவாதித்தார் அவர்களை பற்றி கேட்டதால் அவர் மிகவும் மகிழ்ச்சியுற்று மாபெரும் கிருஷ்ண பிரேமையில் நடனமாடினார் இது இந்த அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமாக ரெண்டு இந்த அத்தியாயத்தில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒன்று பிரதாபிருத்தரருக்கு கருணை காட்டினது அதுக்கப்புறம் ரத்த யாத்திரை வந்து முடியறது இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா மகாபிரபுவும் ராமானந்த மகாபிரபுவும் சொருப்பு தாமோதரரும் லக்ஷ்மி வரும்போது அதாவது ரத்த யாத்திரை முடிஞ்சு ஐந்து நாள் கழித்து லக்ஷ்மி வருவாங்க தன்னுடைய கணவரை கூட்டிகிட்டு போகிறதுக்காக அப்படி வரும்போது நிகழக்கூடிய ஒரு சம்பவம் அப்படி வரும்போது நிகழக்கூடிய சடங்களை வைத்து அந்த இடத்துல கோபியர்களுடைய மகிமையை பற்றி சொருப் தாமோதரும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் உரையாடுவார்கள் அதுவும் நம்ம இங்கே இந்த அத்தியாயத்தில் பார்க்க இருக்கிறோம் ஜெய ஜாய் கௌர சந்திர ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யோ ஜாய் ஜாய் நித்யானந்த ஜெயாத் பைதன்யா ஜாய் ஜெய் ஸ்ரீவாசாதி கோழ பக்தகோன் ஜாய் ஸ்ரோதக ஜார கௌர பா பிராணதான் நிறைய இடங்களில் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி ஜாய் ஸ்ரோத்தகான் கேட்கக்கூடியவர்களுக்கு சைத்தன சரிதாமிரதத்தை கேட்கக்கூடியவர்களுக்கும் அவர்களையும் புகழ்ந்துரைக்கிறார் அப்படி சொல்லும்போது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கார் ஜார கௌர பிராணதன் எந்த பக்தர்கள் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரவை தங்களுடைய பிராணதனமாக ஏற்றிருக்கிறார்களோ அந்த அந்த பக்தர்களுக்கு அந்த ஸ்ரோத்த கணங்களுக்கு ஜாய் அப்படின்னு சொல்லி அற்புதமாக சொல்கிறார் இப்போ இங்கே வந்து அந்த லீலை தொடர்கிறது எய்மொத்தோ ஆச்சேன பிரேமேரே ஆவேஷம் ஹேனோ காலே பிரதாப் ருத்ரோ கொரில பிரவேஷ் எப்படி சைத்திரிய மகாபிரபு பிரேமையினுடைய பரவசத்திற்குள்ள பரவசத்தில் அந்த தோட்டத்துக்குள்ளார போகிறார் அப்படி போகும்போது அந்த சமயத்தில் பிரதாப் ருத்ரரும் அதற்குள்ளார நுழைகிறார் சாருபாம உபதேஷே சாருபாமர் அவருக்கு ஒரு உபதேசம் கொடுத்துருக்கார் அதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா சாடி ராஜவேஷே ராஜவேஷத்தை விட்டுட்டார் ராஜ உடையை விட்டுட்டார் ராஜா உடையை பார்த்தாலே மகாபுரம் வந்து சீச்சீங்கிறார் ராஜ உடையை பார்த்தாலே அவருக்கு பிடிக்கல ராஜா அப்படிங்கிற வார்த்தையே பிடிக்கல அதனால் பட்டாச்சாரியருடைய அறிவுரையின் பேரில் ராஜ உடையை வந்து விட்டுட்டு வைஷ்ணவ வேஷே கொரிலோ பிரவேஷ் அவர் வந்து ஒரு வைஷ்ணவ உடையை அணிந்து கொண்டு உள்ளே அணுகிறார் ஒரு சா சாதாரணமாக எப்படி வைஷ்ணவர்கள் உடை உடுத்தி இருப்பார்களோ அந்த மாதிரி கொண்டு தோட்டத்துக்குள்ளார போகிறார் ஷிலு பிரபோபார் இந்த பொருளுரையில் ஒரு அற்புதமான ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் சில நேரங்களில் நம்மளுடைய இயக்கத்தை சார்ந்த பிரம்மச்சாரிகள் சன்னியாசிகள் கூட நம்மளுடைய பிரச்சார பணிக்காக புத்தகம் புது குறிப்பாக பிரபுப்ப இந்த இடத்துல வந்து புத்தகம் விற்பனைக்காக புத்தகங்களை விநியோகம் பண்ணுறதுக்காக போகிறப்ப அவர்கள் தங்களுடைய உடையை அல்லது பிரம்மச்சாரிய காவி உடையை வந்து மாற்றி வேறு உடையில் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் அதை வந்து பக்தர்கள் பகவானுடைய சேவைக்காக செய்கிறார்கள் அப்படி அவர்கள் மாற்றும்போது கொள்கையை மீறுவதில்லை உண்மையான கொள்கை கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை பரப்போத பரப்புவதாகும் அந்த நோக்கத்திற்காக ஒருவர் சராசரி மேற்கத்தி ஆடைக்கு மாற வேண்டியிருந்தால் அதில் எந்த ஆட்சேபனையும் இருக்கக்கூடாது பிரபுபா வந்து இந்த சைத்தன்ய சரித்தாமிரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன் இந்த சைத்தன்ய சரித்தாமிரத்த பொருளுரைகளில் பிரபுபாதர் இஸ்கான் இயக்கத்திற்குள்ள இருக்கக்கூடிய பலவிதமான நடைமுறை விஷயங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கிறார் நம்ம பாகவத பகவத்கீதையில அவ்வளோ நம்ம பார்க்க முடியாது பிரபுபாதருடைய உரைகளில் ஆனால் சைத்தன்ய சரித்தாமிர்த்த உரைகளில் அங்கங்கே அங்கங்கே ஏன் இஸ்கானில் இது மாதிரி செய்கிறோம் இதில் எது சரி இது தவறு அப்படிங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவாக பல இடங்களில் விளக்கம் கொடுத்துருக்கதை பார்க்கலாம் அதன்படி இங்கேயும் அந்த விளக்கத்தை கொடுக்கிறார் சபபக்தே ராஜ்யா நில ஜோடஹா தொகையா அவர் வந்து முதல்ல என்ன பண்ணுறாரு பிரதாபுத்ரர் ருத்ரர் நான் மன்னர் நீங்களாம் போகிற போங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் போகலை அவர் வந்து எல்லா பக்தர்கள்ட்டையும் போய் உத்தரவு வாங்கிக்கிறார் எல்லாருக்கிட்டையும் உத்தரவு வாங்கிட்டு என்ன பண்ணுறாருனா பிரபு பத தோரி போடே சஹால் கரியா மகாபிரபுனுடைய என்ன சொல்ல போகிறதுனா சாகஸ்கரியா சாகச கரியா ஒரு சாகசத்தோட ஒரு துணிவோட அவர் என்ன பண்ணுறாருனா மகாபிரபுனுடைய பாதங்களை பிடிச்சிக்கிட்டு அந்த திருவடிகளில் விழுகிறார் அவர் அதாவது பகவானுடைய மகாபிரபுடைய பாதத்தை தொட்டபடி அவருடைய திருவடிகளில் விழுறார் ஆங்கி முதி பிரபு பிரேமே பூமி தேஷ் ஷயோன் மகாபிரபு என்ன பண்ணுறாருனா கண்ணை மூடி அங்கே வந்து படுத்திருக்கிறார் ஒரு திண்ணையில் நிருப்பத்தி நைப்புண்ணிய குறை பாதசம்ஹாவனை அதனால் அவர் யார் விழுந்தாங்க என்ன எதையும் மகாபிரூ பார்க்கவே இல்லை அவர் என்ன பண்ணுறார் ராஜா என்ன பண்ணுறாருன்னா நைப்புண்ணிய ரொம்ப நிபுணத்துவத்தோடு அவர் வந்து பாதசம்ஹாவனம் காலை பிடிச்சு விட ஆரம்பிக்கிறார் காலை வந்து மகாபிரபு ஏன்னா கலைப்பில் படுத்திருக்கிறார் அப்போ அவர் பிடித்து விட ஆரம்பிக்கிறார் ராசலீலார் ஸ்லோகப்படி குறையின ஸ்தவன் அப்போ தாமதருடைய ஆல் ஆலோசனைப்படி என்ன பண்ணுறாருனா ஸ்ரீமத் பாகவதத்தில் இருந்து ராசலீலை அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை படிக்க ஆரம்பிக்கிறார் அங்கே அந்த ஸ்லோகங்களில் அந்த ராசலிலை வரக்கூடிய அத்தியாயங்கள் அது அந்த ஸ்லோகங்களை அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ படிக்கிறப்ப ஜயதி தேதிகம் அத்தியாய கொறையன படன் அவர் சொல்கிறது பிரகாரம் அந்த அத்தியாயத்தை ஜயதி தேதிகம் அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த அத்தியாயம் அது வந்து முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் கீத கோவிந்தம் சாரி கோபி கீதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது அது அதை வந்து அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் சுனிதே சுனிதே பிரபுரு சந்தோஷ் அபார் அதை கேட்க கேட்க மகாபிரபுடைய சந்தோஷம் அதிகமாகிட்டே போகுது கோபி கீதத்தை கேட்கும்போது போல் போல் பலே சொல்லு 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 நல்லா சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்க நல்லா பாடுங்க நல்லா பாடுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்க பிரபு பலே பார் பார் மறுபடி மறுபடி சொல்கிறார் போல் 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 மறுபடி மறுபடி சொல்கிறார் அப்போ அவர் சொல்லிட்டே இருக்கிறப்ப ஜெயதி தேதிக்கம் அந்த வரிசையாக அந்த அத்தியாயம் முழுக்க வர்றப்ப நடுவில் வருது தவக்க தாமிரதம் ஸ்லோகம் தவக்க தாமிரதம் ஸ்லோகம் ராஜா ஜே படிலு தவக்க தாமிரதம் தப்த ஜீவனம் ஸ்ரவண மங்களம் அந்த ஸ்லோகம் வர்றப்ப அவர் என்ன பண்ணுறாருனா ராஜா சொன்னறியும் ஓ பிரேமாவேஷ பிரபு ஆலிங்கன் கோயிலா மகா பிரபு படுத்துன்றதவர் எழுந்துச்சு ராஜாவை ஆலிங்கனம் பண்ணுறார் எவ்வளவோ விஷயங்கள் எவ்வளவோ முயற்சிகள் எத்தனையோ பக்தர்களுடைய பரிந்துரைகள் எத்தனையோ பக்தர்களுடைய உதவி இது எல்லாவற்றையும் கடந்து மகாபிரபு எப்ப ராஜா அந்த பணிவோட வீதியை கூட்டுறதை பார்க்குறாரோ அப்ப திருப்தி அடைகிறார் அதன் பிறகு சாரபாமருடைய ஒரு ஆலோசனையின் பேரில் உள்ள போகும்போது மகாபிரபு அவரை ஆலிங்கனம் செய்கிறார் இதற்காகத்தானே அவர் ஆசைப்பட்டார் மகாப்பிருவை நேரடியாக பக்கத்தில் போய் பார்க்க வேண்டும் மகாபிரபுடைய ஸ்பரிசம் நம் மேலே பட வேண்டும் ஆனால் ஒரே ஒரு தடவை இதுக்கு முன்னாடியே மகாபிரவுடைய ஸ்பரிசம் அவர் மேலே பட்டுருச்சு ஆனால் அப்போ மகாபிரபு என்ன பண்ணுறாருனா சீச்சின்னு சொல்லிட்டு விலகிட்டு போயிடுறார் ஐயோ ஒரு விஷயை நான் தொட்டுட்டனேன்னு நினச்சிட்டு போயிடுறார் அதனால் இங்கே வந்து கொஞ்சம் சாமர்த்தியமாக பட்டாச்சாரியர் ராஜவேஷத்தை விட்டுட்டு நினை வைஷ்ணவ வேஷத்தில் சாதாரண வைஷ்ணவ வேஷத்தில் போ அப்படிங்கிறப்ப அதன்படி வரும்போது மகாபிரபு அவரை பாதசம் பாதத்தை பிடித்து விடுறதுக்கு அவர் அனுமதிக்கிறது மட்டுமில்லாமல் அவர் ஆலிங்கனமும் செய்கிறார் தூமி மீ தூமி மோழே திலே பகு ஆமூஷ்ய ரத் அமூல்ய ரத்தன் நீங்கள் எனக்கு ரொம்ப மதிப்புமிக்க ரத்தினத்தை கொடுத்திருக்கிறீர்கள் அமூல்யம் மூலி அப்படின்னா விலை மதிப்பு உடையது ஆ மூலியனா விலை மதிப்பு அட் இல்லாதது இதுக்கு வந்து இவ்வளோதான் மதிப்புங்கிறதே கிடையாது அந்த மாதிரி ஒரு ரத்தினத்தை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்க மோரோ கிச்சு தூயத்தை நாகி திலும் ஆலிங்கன ஆனால் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை நான் என்ன கொடுக்க போகிறேன் நான் ஒரு சன்னியாசி நீங்கள் எனக்கு பெரிய ரத்தினத்தை கொடுத்துட்டீங்க நான் என்னத்தை திரும்பி கொடுக்க போகிறேன் என்கிட்ட எதுவுமே இல்லை அதனால் என்ன கொடுக்கறது உங்களுக்கு ஆலிங்கனம் பண்ணிக்கிறேன் திலும் ஆலிங்கனம் அதனால் நான் வந்து ஆலிங்கனம் பண்ணுறேன் ஏத்தபலி ஏத்தபலிசே ஸ்லோகப்படை பார் பார் இப்படி சொல்லிட்டு மகாபிரபு வந்து அவரே வந்து இந்த ஸ்லோகத்தை மீண்டும் மீண்டும் சொல்ல ஆரம்பிக்கிறார் துய்ஜ நேர அங்கு கம்ப நேத்ரு ஜலதார் ரெண்டு பேருடைய உடம்புலையும் கம்ப நடுக்கம் ஆரம்பிக்கிறது நேத்ர ஜலதார் கண்கல்ல கண்ணீர் வந்து தாரை தாரையாக வருகிறது தவக்க தாமிரதம் தப்தீவனம் புவி கிருணந்தியே பூரிதா ஜன புரிதா புரிதா பலி கொரே அலிங்கன் இஸ் பிரபலமான ஸ்லோகம் எல்லாருக்கும் தெரியும் அங்கே வர்றப்ப பகவானுடைய லீலைகள் அமிர்தம் போன்றது தவக்கதாமதம் தப்த ஜீவனம் அதுதான் வந்து எல்லா மக்களுக்கும் ஜீவனமாக இருக்கிறது கபிபிபீர் இடிதம் கல்மஷாபகம் இது வந்து எல்லா விதமான பாவங்களையும் விரட்டி அடிக்கிறது கல்மஷாபகம் கபிபிபீர் இடிதம் கவிகளால் அவர்கள் வந்து இதை விளக்கியிருக்கிறார்கள் ஸ்ரவணமங்கலம் கேட்பதற்கு மங்களகரமானது ஸ்ரீமதாததம் எல்லா விதமான ஆன்மீக சக்திகளும் நிரம்பியது பூரிதா பூரிதாஜன இதை யார் இந்த உலகத்தில் பரப்புகிறாங்களோ அவங்க தான் வந்து பூரிதாஜன மிகப்பெரிய வல்லல்கள் கருணை வாய்ந்த மக்கள் எப்படி சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தை சொன்னரி மகாபுரு என்ன சொல்கிறார் பூரிதா பூரிதா பொலி கொரே ஆலிங்கன் மறுபடி மறுபடி பூரிதா பூரிதான்னு சொல்லி ஆலிங்கனம் பண்ணுறார் பூரிதானா மிகவும் கருணை வாய்ந்தவன் மகாபுரு மிகவும் கருணை வாய்ந்தவர் பெரிய வல்லல் நீங்கள் தான் வல்லல் நீங்கள் தான் வல்லல் அப்படின்னு சொல்லிவிட்டு மன்னரை ஆலிங்கனம் செய்கிறார் ஹா நகி ஜானே ஹோ ஹோய் கோன் ஜன மகாபுரு வந்து யார் வந்திருக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை அதை பற்றி தெரிய மன்னர் தான் வந்திருக்காங்கிறது அவருக்கு தெரியாது தெய்வீக ம் அவருக்கு தெரியாது யார் வந்திருக்காருங்கிறது தெரியாமல் அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஆலிங்கனம் பண்ணுறார் நீங்கள் தான் பெரிய வல்லல் நீங்கள் தான் பெரிய வல்லல்னு சொல்லி சொல்கிறார் பூர்வே சேவா தேக்கி தாரே கிருப்பா உபாஜிலோ முன்னாடி அவர் செய்த அந்த சேவையை பார்த்து தான் மகாபிரபு அவருக்கு அந்த கருணையை கொடுத்திருக்கிறார் அனுசந்தான வினா கிருபா பிரஷாது கொரிலோ அதன அதனால் அவர் யார் அப்படிங்கிறத பற்றி விசாரிக்காமலேயே மகாபிரபு அவருக்கு வந்து கருணையை கொடுத்திருக்கிறார் ஏய் எய்தேகோ சைத்தன்யர கிருபா மகாபல் பாருங்கள் சைத்தன்யருடைய கருணை எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத தார அனுசந்தான பீனா குறைய ஷபால் அதை பற்றி அவர் வந்து தார அனுசந்தான வினா அவரை பற்றி விசாரிக்காமலேயே அவர் வந்து கருணை கொடுக்குறார் இது மகாபிரவுடைய கிருப்பையாக இருக்குது அதனால் இது மிக மிக முக்கியமான லீலையாக அமைகிறது இந்த பொருளு ஷீல பிரபபாதர் பிரதாப் ருத்ரருக்கு நிகழ்ந்தவற்றை ஓரளவுக்கு எடுத்துரைத்து இன்னும் பல விஷயங்களை இதில் தெரிவிக்கிறார் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எப்படி கருணை வாய்ந்தவராக திகழ்கிறார் அப்படிங்கிறது இந்த இந்த பொருளு பிரபு போலே மகாபிரபு சொல்கிறார் கேத்துமை நீங்கள் இவ்வளோ நேரம் கழித்து கேட்குறாரு நீங்கள் யார் கொரிலோ மோரோ ஹித்தோ எனக்கு இவ்வளோ பெரிய நன்மையை செஞ்சுருக்கீங்களே நீங்கள் யாரு ஆச்சம்பித்தே ஆட்சி பியாவோ கிருஷ்ணலீலாமிரதோ ஆச்சம்பித்தே திடீர்னு வந்து என்னை வந்து கிருஷ்ணலீலாமிருதத்தை பருக செய்திருக்கிறீரே நீங்கள் யார் அப்போ ராஜா என்ன சொன்னார் ಎನ್ನ ಸಲ್ರ ಕೊಹೆ ಎಲಿಮಿಯಾ ದಾಸ್ ಆಮಿ ತೊಮಾರ್ ದಾಶೇರ ಎಲ್ಲೇರ ಅದೇ ವಿಷಯಮೇರ ಸೇವಕರು ಸೇವಕನ್ எய்மோரா ஆஷ் இதுதான் என்னுடைய ஆசை அதனால் நான் வந்து இன்னார் இவர்ன்னலாம் அவர் சொல்லவே இல்லை அவர் சொல்கிறது ரொம்ப எளிமையாக சொல்கிறார் அமிதமார் தாசே அனு தாஸ் பிரித்தேர பிரித்திய கோழோ ஆஷ் நான் உங்களுடைய சேவகனுடைய சேவகன் உங்களுடைய சேவகனுக்கு சேவை செய்கிறது அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுதான் என்னுடைய ஆசைங்கிறார் தபே மகாபிரபு தாரஜைவர்ய தேகாயிலா அப்போ மகாபிரபு அவருக்கு சில ஐஸ்வர்யங்களை வெளிப்படுத்துகிறார் அவர் என்ன வெளிப்படுத்தினார் ஏது வெளிப்படுத்தினார் இங்கே சொல்லப்படலை இங்கே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா தபே மகாபிரபு தாரே ஐஸ்வர்ஜ தேக்கியாயிலா மகாபிரபுடைய சில ஐஸ்வர்யங்களை காண்பிக்கிறார் அவரை பார்வையிட பார்க்க செய்கிறார் கரோகோ நா கொகிபோ எய் நிஷேது கோரிலா காட்டிட்டு ஒரு ஒரு நிபந்தனை விதிக்கிறார் ஒரு கட்டளை சொல்கிறார் இதை யாருக்கும் நீ சொல்லக்கூடாது யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகாபிரபு தடை விதிச்சிட்டார் ராஜாஹேனு கியான கொபுனா கோயிலோ பிரகாஷ் இது வந்து ராஜா இவர் ராஜாதான் அப்படிங்கிற ஒரு ஞானம் மகாபிரபுக்கு தெரியும் இருந்தாலும் அவரை எப்போ அதை வந்து வெளியில் காமிச்சிக்கவே இல்லை அந்தரே கோயிலோ ஜானேன பாகிரே உதாஸ் உள்ளே அவருக்கு தெரியும் ஆனால் வெளியில் அவர் வந்து அதை காட்டிக்கல உள்ள நம்ம பேசுறது ராஜா கிட்ட அப்படிங்கிறது அவருக்கு தெரியும் ஆனால் வெளியில் அவர் கொஞ்சம் கூட காமிச்சிக்கல பிரதாப் ருத்ரேர் பாக்கிய தேக்கி பக்தோ குணே ராஜார பிரசம்சே சபை ஆனந்தித்தமான மகா அ பிரதாப் ருதருடைய பாக்கியத்தை பார்த்து மக்கள் எல்லாரும் பக்தர்கள் எல்லாரும் அதை வந்து சந்தோஷமடைகிறாங்க இது பக்தியில் இருக்கக்கூடியவர்களுடைய ஒரு லக்ஷணம் மகாபிரபு யார் கருணை கொட்டுறாங்களோ அதை வந்து அங்கீகரிக்கிறாங்க அங்கே வந்து பொறாமைப்பட படுறது கிடையாது சில பிரபுப்போ அது இந்த பொருள் எழுதுறார் எழுதுகிறார் ஒரு வைஷ்ணவன் அப்படிங்கிறவன் யாருன்னா எப்போ சைத்தன்ய மகாபிரபு ஒருத்தரை அங்கீகரிக்கிறாரோ அப்போ அந்த வைஷ்ணவன் வந்து சந்தோஷம் அடையணும் சைத்தன்ய மகாபிரபு ஒரு பக்தரை அங்கீகரிக்கிறார் அப்படின்னா இன்னொரு வைஷ்ணவன் என்ன பண்ணணும் சந்தோஷம் அடையணும் ஆஹா மகாபிரபு இவர் அங்கீகரிச்சிருக்கார் குரு இவர் அங்கீகரிச்சிருக்கார் கிருஷ்ணர் இவர் அங்கீகரிச்சிருக்கார் அப்படின்னு சந்தோஷப்படணும் அதை விட்டுட்டு பொறாமப்படுறது அப்படிங்கிறது தகாத ஒன்று ரோபா தான் இதில் எழுதுகிறார் பலர் பெயரளவு வைஷ்ணவர்கள் பொறாமைப்படுவது துரதிர்ஷ்டம் பகவானின் விசேஷ கருணையை பெறாமல் பிரபுபா தம்மை பற்றி எழுதுறார் எழுதுகிறார் பகவானின் விசேஷ கருணையை பெறாமல் சைத்தன்ய மகாபுருவின் செய்திகளை யாராலும் பிரச்சாரம் செய்ய இயலாது என்பதே உண்மை இதனை அனைத்து வைஷ்ணவரும் அறிவர் இருப்பினும் பொறாமை கொண்ட நபர்கள் சிலரால் இந்த கிருஷ்ணபக்தி இயக்கம் உலகம் முழுவதும் பரவுவதை பொறுத்து கொள்ள முடிவதில்லை இவ்வியக்கத்தை பரப்பிய பிரச்சாரகர்களில் அவர்கள் குற்றங்களை கண்டுபிடிக்கின்றனர் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரவின் திருப்பணியை நிறைவேற்றுவதற்காக அவர் ஆற்றிய அற்புத சேவைகளை அவர்கள் பாராட்டுவதில்லை ஷில பிரபா இந்த கிருஷ்ணபக்தி இயக்கத்தை உலகம் முழுக்க கொண்டு போனார் நிச்சயமாக சைத்தன்ய மகாபிரபினுடைய கருணை அதில் அளவு கடந்த ரீதியில் இருக்குது இல்லைன்னா இது வந்து சாத்தியமே இல்லாத ஒன்று ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அதில் ஒன்றும் பெருசாக விசேஷம் இல்லை அவர் செஞ்சதில் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர்கிட்ட சில பக்தர்கள் சொல்லியிருக்காங்க பிரபுபாருடைய சீடர்கள் கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க அதைத்தான் ஷீல பிரபுபா இங்கே சுட்டி காட்டுற பொறாமை கொண்ட நபர்கள் அந்த பொறாமை கொண்ட நபர்கள் என்ன பண்ணுறாங்க அவங்க வந்து ஒரு பக்தனை வந்து அங்கீகரிக்கிறது இல்லை அப்படின்னு இங்கே சொல்கிறார் தொடருதிங்க தண்டவத் ராஜா பாகிரே சொலிலா ராஜா வந்து மகாபுருக்கு தண்டவத் பண்ணிட்டு வெளில கிளம்புறார் ஜோடஹஸ்தௌரி சப பக்தேரோ வந்திலா கை கூப்பி ரெண்டு பக்த எல்லா பக்தர்களுக்கும் அவர் வந்து வந்தனை செஞ்சுட்டு அங்கேருந்து கிளம்புறார் எல்லா பக்தர்களுக்கும் நன்றி சொல்லி எல்லா பக்தர்களையும் தம்முடைய இதயத்தில் வச்சு அவர்களுடைய திருப்பாதங்களை தம்முடைய இதயத்தில் தலையில் வச்சு அவர் வந்து அங்கேருந்து புறப்படுறார் கொரிலா பிரபு இல்லாங்க பக்த பக்தகுணம் பக்தர்கள் எல்லாரோட சேர்ந்து மகா மத்தியானம் பிரசாதம் எடுத்துக்கிறார் வாணிநாத் பிரசாதில் யா கோயிலோ ஆகமான் வாணிநாதர் பிரசாதம் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறேன் சாரூபாம ராமானந்த வாணிநாத் தியா சாரூபா பட்டாச்சாரியர் ராமானந்தராய் வாணிநாத் இவங்கள் இவங்க வந் இவங்க மூலமாக சாரூபா பட்டாச்சாரியர் அனுப்பி வைக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் அமுச்சு பிரசாத் இல்லோ ராஜா பகுத்த கொரியா ராஜாவும் வந் இல்லை இவங்க மூணு பேர் மூலமாக ராஜா வந்து நிறைய பிரசாதத்தை அமுச்சு வைக்கிறார் ராமானந்தராஜர் சரோபா பட்டாச்சாரியர் வாணிநாத் மூணு பேர் மூலமாக அமுச்சு வைக்கிறார் பலகண்டி போகேர பிரசாத் உத்தம ஆனந்த பலகண்டியில் இருக்கக்கூடிய போக பிரசாதம் வந்து ரொம்ப அற்புதமானது நீசக்கடி பிரசாத் ஆயிலா ஜாரன் ஆகியோ அந்த நீசக்கடி நீசக்கடி அப்படின்னா சமைக்காத பிரசாதம் பழம் பால் இந்த மாதிரி சமைக்காத பிரசாதங்கள் வந்து அங்கே நிறைய வந்திருந்தது அதுக்கு வந்து எந்த ஒரு அளவும் கிடையாதுன்னு சொல்லப்படுது என்னெல்லாம் வந்திருந்தது சானா சானா அப்படின்னா அது வந்து ஏறக்குறைய பன்னீர் மாதிரி பன்னீர் வந்து கெட்டி ஆயிடுச்சுன்னா பன்னீர் அதே கொஞ்சம் உதிரியாக இருக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட இதில் இருக்கிறப்ப அதை வந்து சானான்னு சொல்லுவாங்க வங்காளத்தில் சானா அதுக்கப்புறம் பழரசம் பைட இளநீர் தேங்காய் பலாப்பழம் இது மாதிரி நானாவித கதலாக் பலவிதமான வாழைப்பழங்கள் பீஜ தால் பீஜ தால் தால் பீஜ தாள மரத்தினுடைய பீஜம் என்னது அது தாழமரம்னா என்ன ம் நொங்கு நொங்கு பீ தாழன்னா பனைமரம் அதனுடைய பீஜ் அப்படின்னா நொங்கு ம் இது எல்லாமே வந்து கொண்டு வராங்க நாரங்கா நாரங்கா ஆரஞ்சு சோளங்கா திராட்சை கமலாப்பழம் இன்னொரு வகையாக பலவிதமான கமலாப்பழங்கள்லாம் வருது பாதாம் அப்புறம் சோஹார் உலர்ந்த பழங்கள் திராட்சா உலர்ந்த திராட்சை பிண்டகர்ஜூர் கர்ஜூர் நல்லா வருது மனோகர லட்டு அது ஒரு வகையான லட்டு அமிர்த குட்டிக்கை குட்டிக்கை அமிர்த குட்டிக்கை அமிர்த குட்டிக்கைன்னா உருண்டை பலவிதமான உருண்டைகள் அமிர்தனா இனிப்பு குட்டிக்கனா உருண்டை நம்ம ஊரில் சொல்லணும்ல பொறி உருண்டை பொறி உருண்டை தனியாக வரும் அது இல்லாமல் எள் உருண்டை பருப்பு உருண்டை அந்த உருண்டை இந்த உருண்டதில்லை அது எல்லாமே வந்து என்னென்னா அமிர்த்த குட்டிக்கா ஆ அமிர்த்த குட்டிக்காய் ஆதி க்ஷீரசா அபார் பலவிதமான கீர் இருக்குது க்ஷீரசா அபார் பலவிதமான பால் பதார்த்தங்கள் கீர் நிறைய இருக்குது விதவிதமாக இருக்குது கீர்லேயே பல வகைகள் இருக்கு அதோடு எதை சேர்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து பல விதமான சுவைகளில் வரும் அமிர்தமண்டா மண்டா மண்டாங்கிறது வந்து அது ஒரு வகையான பப்பாளி பப்பாளி பழம் சரவதி சரவத்தி அப்படிங்கிறது அது ஒரு வகையான எலுமிச்சம்பழம் ஆர் கும் குமா குறி பலரசம் சாராமிருத்த சாராமிரத்தை அப்படின்னா பால் ஏடு அந்த ஆடை சரபாஜை சரபாஜை ரொம்ப அற்புதமான ஒரு பதார்த்தம் அது என்னென்னா அந்த சார் அந்த பால் ஆடை அதை வந்து பொறிச்சு எடுப்பாங்க அதை எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறது அதுக்கப்புறம் சார் பொறி அதே பால் ஆடையை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதை வச்சு பூரி செய்வாங்க இனிப்பு பூரி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சார் பூரி வந்து ரொம்ப அற்புதமான ஒரு பதார்த்தம் இந்த சார் சார்னால் பாலாடை இந்த பால் ஆடை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து 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 அதெல்லாம் வச்சு ஒரு தோய் மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அதை அதிலருந்து பூரி தேய்க்கிற மாதிரி சின்ன சைஸில் தேய்ச்சி அதை தூக்கி எண் நெய்யில் போட்டு அதை வறுத்து அதை எடுத்து சக்கரை பாகில் போட்டு குலோப்ஜாம் மாதிரி முக்கியம் எடுத்து வரக்கூடியது சார்பூரி இன்றைக்கி வங்காளத்தில் சார்பூரிலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பன்னீர் செஞ்சு பண்ணிடுறாங்க பாலாடை எடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக பன்னீர் மாதிரி பண்ணிவிட்டு செஞ்சிட்றாங்க ஆனால் சார்பூரி அப்படிங்கிறது சாரிலேருந்து செய்யாது பாலாடையிலேருந்து செய்கிறது இன்றைக்கி எங்கேருந்து போய் எங்கே பால் ஆடை எடுத்து செய்கிறது இன்றைக்கி பெரும்பாலும் மக்கள் வாங்கக்கூடிய பாலில் ஆடையே வர்றது கிடையாது எல்லாம் ஏற்கனவே எடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் ஹரிவல்லப ஹரிவல்லப அப்படிங்கிறது நெய்யோடு சேர்ந்து செய்யக்கூடிய இன்னொரு இனிப்பு ரொட்டி ஷேவூட்டி சே சாரி சேவோத்தி சேவோத்தி அப்படிங்கிறது ஒரு வகையான நறுமணமிக்க மலர் அதுலேருந்து செய்யக்கூடிய இன்னொரு வகையான இனிப்பு கற்பூரை அதுவும் ஒரு வகையான மலர் மாலத்தி இன்னொரு மலர் இதெல்லாம் வச்சு இனிப்பு செய்கிறாங்க பூவை வச்சு இனிப்பு செய்கிறாங்க என்னப்பா இது அப்போ இருந்தது இருந்தது இப்போ இல்லை நம்ம செய்கிறது இல்லை பூவை பூவாக மட்டும் உபயோகப்படுத்துகிறோம் பூவை வச்சு சமைக்கிறது உண்டு வழக்கம் இன்றைக்கும் கூட சில பூக்களை வைத்து சில பூக்களை வச்சு சில பேர் சமைக்கிறத நம்ம பார்க்குறோம் இன்னைக்கும் கூட ஆ வேப்பம்பூ மல்லிகைப்பூ சில இது உபயோகப்படுத்துறதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இங்கே வந்து அதை வச்சு இனிப்புகள் சேவைச்சிருக்காங்க ம் சில மலர்களை வைத்து அப்புறம் டாலிமா மாதுளை ம் அப்புறம் மரிச்ச லட்டு கார லட்டு இனிப்பு லட்டு இல்லாமல் கார லட்டு மிளகு வச்சு செய்கிறது மரிச்சனா மிளகு மிளகு மிளகை வச்சு சில கொஞ்சம் என்ன சொல்கிறது கார கார பதார்த்தங்கள் மரிச்சலட்டு நவாத்த சக்கரை பாகு வச்சு செய்யக்கூடிய ஒரு இன்னொரு வகையான ஒரு இது இனிப்பு அம்ரித்து ஜிலேபி பிரபலமான ஒன்று இன்னைக்கும் பத்மச்சீனி பத்மச்சீனிங்கிறது தாமரையிலேருந்து செய்யக்கூடிய சீனி தாமரையிலருந்து செய்யக்கூடிய ஒரு வகையான பதார்த்தம் சந்திரகாந்தி உளுந்து வச்சு செய்யக்கூடிய ஒரு வடை காஜா காஜா எல்லாருக்கும் தெரியும் கண்டசார் கற்கண்டு விய வியரி அரிசியை வறுத்து செய்யக்கூடிய ஒரு வகையான இனிப்பு கத்மா அரிசி மாவும் அரிசிமாவும் பாகும் சேர்ந்து வச்சு உருட்டக்கூடிய ஒரு உருண்டை அது கத்மா திலகாஜூர் எல்லோடு சேர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு வகையான காஜா திலகாஜா பிரகார் இது மாதிரி பல வகையாக கொண்டு வராங்க நாரங்க சோழங்கா ஆமிர விக்ஷேர ஆகார் நாரங்கா சோளங்கா ஆரஞ்சு எலுமிச்ச மாமரம் ஆமிர விருட்சேர ஆக்கார் இதெல்லாம் பல வகையான விஷயங்கள் வருது நிறைய வெரைட்டி ஆஃப் மாம்பழம் வருது புலபல பத்திர ஜுக்தோ கொண்டேர விகார் அங்கே வந்து நிறைய பழங்கள் இனிப்பு பூவு இலை எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது எல்லாம் அலங்காரம் பண்ணி வருது ததி துக்த ததி தயிர் துக்த பால் நனி வெண்ணெய் தக்கர மோர் ரசால பலரசங்கள் ஷிக்கரிணி ஷிக்கரிணி தெரியுமா தயிரும் கற்கண்டும் சேர்த்து இன்னும் ஸ்ரீகன் கிடையாது இது கொஞ்சம் ஏறக்குறைய மட் தயிரும் கற்கண்டும் சேர்த்து செய்யப்படக்கூடிய ஒரு வகையான இனிப்பு ச லவனை இது வந்து லவன் உப்பு சேர்ந்த சில பதார்த்தங்கள் முத்கா அங்கூர் அங்கூர்ன்னா என்ன தெரியுமா அங்கூர் ஏற்கனவே சொன்னேன் அங்கூர்னா அப்படி முளை அப்படி வ வர ஆரம்பிக்கிறது ஏதோ ஒரு ஒரு விதை ஊன்றோம் அப்படின்னா அந்த விதையிலேருந்து கொஞ்சம் லைட்டாக முளைச்சிக்கிட்டு வருது பார்த்திங்களா அது முளைச்சிட்டு வர்றது வந்து அங்கூர் ஆ முத்கா முத்கா அப்படின்னா பாசிப்பயிர் ஆ பாசிப்பயிறு முத்கா அங்கூர் முளைக்கட்டின பாசிப்பயிறு ஆதா இஞ்சி காணி காணி ஆதா துண்டு துண்டாக இஞ்சியை வெட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் இருக்குது லேம்பு ம எலுமிச்சை குழ கொல் அல்லது கோல் எப்படி எப்படினாலும் சொல்லுவாங்க இழந்த பழம் கொல் இது மாதிரி நானா பிரக்கார அப்புறம் நானா பிரக்கார ஆச்சார் பல வகையான ஊறுகாய் லிக்கிதே பாரி பிரசாத் க தேக்க பிரகார் என்னால் எவ்வளோ பிரசாதம் இருந்ததுங்கிறதெல்லாம் எழுதவே முடியல அவ்வளோ வகையான பிரசாதங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் பிரசாதே பூரி பிரசாதே பூரித்த ஹொயிலா அர்த்த உபவன் அந்த பிரசாதம்லாம் கொண்டு வந்துறி அங்கேருந்த பாதி தோட்டம் பிரசாதிலே ரொம்பிடுச்சு அங்கேருந்த உபவனத்தில் அர்த்த பாதி தோட்டம் வந்து பிரசாதிலே ரொம்பிடுச்சு தெக்கியா சந்தோஷ் கோயிலா மோன் பார்த்து மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுறார் ஏய் மொத்த ஜெகநாத் கொரேன போஜன் ஹோ ஜெகநாத் ஒரு நல்லா இப்படி நல்லா சாப்பிட்ருக்கார் அந்த இதில் அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்றார் எய் சுக்கே மகாபிரபுரே ஜுடாய் நயான் அவருடைய கண்கள் வந்து திருப்தி அடைகிறது மகாபிரபுடைய கண்கள் அவர் அப்படியே கண்ணில் பார்க்கும்போதே அந்த கண்கள் வந்து முழுசாக திருப்தி அடைகிறது ஏன்னா பகவானால் கண்ணாலையும் சாப்பிட முடியும் ஜெகநாதனும் கண்ணால் சாப்பிட்டார் மகாபுரவும் கண்ணால் சாப்பிட்றார் கேயா பத்ர துரோணி கேயா பத்திர கேயா பத்திர தாழை தாளமரம் தெரியுமா தாள இலை தாள இலையில் வந்து தொன்னை செய்கிறாங்க தாள இலை வந்து நல்லா திக்காக இருக்கும் அந்த தாளமரத்தோட இலையை வச்சு தொன்னை செஞ்சுருக்காங்க அது வந்து போஜா பாஞ்ச சாத்த ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு ஏழு மூட்டை வருது அந்த தொன்னை எல்லாருக்கும் பரிமாறுறதுக்காக ஏக்க ஏக்க ஜனதோணாதிலா ஷோ ஏத்த பாத்திரம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பத்து தொன்னை கொடுக்குறாங்க பிரசாத்துக்கு தொன்னை வந்து ஒரு அஞ்சு ஏழு மூட்டை வந்துருச்சு தொன்னை தாள பாத்திர சாரி கேயா பாத்திர தாழை மரத்தினுடைய இலை அதை வச்சு எல்லாருக்கும் கொடுக்குறாங்க கீர்த்தனியார பரிசிரம ஜானி ஹாய் மகாபிரபு பார்க்குறார் ஓ கீர்த்தனம் மன்னவங்களாம் ரொம்ப வந்து கலைப்படைஞ்சிருக்கிறாங்க தாசபார கவோ யாய் தே பிரபுண மனோதாய் அவங்க எல்லாரும் வயிறார பிரசாதம் கொடுக்கணும்னு நினைக்கிறார் மகாபிரபு கீர்த்தன பண்ணவங்க எல்லாருக்கும் அதனால் என்ன பண்ணுறாருனா பாங்க்தி பாங்கி கரி வரிசையாக பந்தி பந்தியில் உட்கார வைக்கிறாங்க பக்தகுணே வஷாயிலா பக்தர்கள் எல்லாரையும் பந்தியில் உட்கார வைக்கிறார் பரிவேஷன கொரி பாரே ஆப்பனே லாகிலே அவரே மகாபிரபு பிரசாதத்தை பரிமாற ஆரம்பிக்கிறார் ஆனால் வழக்கம் என்ன மகாபிரபு சாப்பிடாட்டி பக்தர்கள் யாரும் சாப்பிட மாட்டாங்க பிரபுனா காயிலோ நா கொரே போஜன் யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுறாரு சொருப் தாமோதர் சொருப்குஷாயி தொபை கோலோ நிபேதன் அவர் வந்து மகாபிரபுட்ட ஒரு வேண்டுகோளை விட வைக்கிறார் ஆப்பனே வைஷே பிரபு போஜன கோரித்தே மகாபிரபு நீங்களும் உட்காந்து பிரசாதம் எடுத்துக்கோங்க நீங்கள் சாப்பிட்லன்னா மற்றவங்க யாரும் சாப்பிட மாட்டாங்க சொன்னரி மகாபிரபு உட்காந்துட்டு ஒரே ஒரு கட்டளை சொல்கிறார் போஜன் கராயிலே ஷபாக்கே ஆ கண்டபூரியா எல்லாருக்கும் கழுத்து வரைக்கும் பிரசாதம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிறார் எல்லாருக்கும் எப்படி நீங்கள் பிரசாதம் பரிமாறணும் கழுத்து வரைக்கும் பிரசாதம் பரிமாறணும் ஆ கண்டபுரியா அவங்களோட தூரத்துக்கு ரொம்ப விட நம்ம அவ்வளோ பிரசாதம் அவர் கொடுக்க சொல்கிறார் போஜன் கோரி வஷிலா பிரபு கோரி ஆச்சமன் மகாபிரபு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு மகாபிரபு கை கிளம்பி கிளம்பிட்டு அமர்றார் அப்போ பிரசாத் உப்பரிலா காயே சகஸ்ரேக்க ஜன அப்போ அங்கே வந்து நிறைய பிரசாதம் மிஞ்சி இருந்தது அதெல்லாம் இருந்து அங்கே இருந்த கூடி இருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அப்புறமா அவங்க விநியோகம் பண்ணுறாங்க பிரபுரே ஆக்யா கோவிந்த தீன் ஹீன் ஜன மகாபுரனுடைய கட்டளையின் பிரகாரம் கோவிந்தர் என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கக்கூடிய ஏழை மக்கள் எளிய மக்கள் அவங்க எல்லாருக்கும் துக்கி துக்கத்தில் இருக்கவங்க காங்கால் ஏழை மக்கள் ஆணி கொராய் போஜன் எல்லோரையும் கூப்பிட்டு நல்லாருக்கும் நல்லா பிரசாதம் கொடுக்குறாரு காங்காலேர போஜன ரங்க தே கே கௌரஹரி இந்த ஏழைங்கள்லாம் பிச்சைக்காரங்கள்லாம் பிரசாதம் சாப்பிட்றத பார்த்துட்டு கௌரஹரி என்ன சார் ஹரிபோல் போலி தாரே உபதேஷ் ஒரி அவங்க எல்லாருக்கும் ஹரிபோல்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள ஊய்விக்கிறார் அவங்கள வந்து உற்சாகப்படுத்துகிறார் இந்த பிச்சைக்காரங்கெலாம் வந்து பிரசா சாவிட வரப்ப ஹரிபோல் போலி காங்கேர் பிரேம பாஷி ஜாய் எப்படி அந்த பிச்சைக்காரங்க எல்லாரும் கூட ஹரிபோல்னு சொல்லி ம பகவானுடைய பக்தியில் பிரேமையில் மூழ்கடி மூழ்கடிக்கப்படுகின்றனர் அற்புத லீலா கோரே ாய் இப்படி மகாபுரம் வந்து பலவிதமான அற்புத இலைகளை நிகழ்த்துறார் இப்ப இங்க பலகண்டியில் எல்லாரும் பிரசாதம் கொடுத்துட்டாங்க நேரம் ஆயிடுச்சு அடுத்து என்ன பண்ணணும் ரதத்தை இழுக்கணும் மறுபடி இல்லப்பா பலகண்டிங்கிறது ஒரு கொஞ்சம் தான் வந்திருக்கிறாங்க விடிய விடிய கதை கேட்டா என்ன சொல்றதா தெரியல ஆ இன்னும் போகவே இல்லை அப்புறம் எங்கேருந்து ரிட்டன் இஹா ஜெகநாதே ரத்த சலாயன் சமய ரத்தம் வந்து புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு கவுட சபர் ரத்த டானே ஆகே நாகி ஜாய் அதை இழுத்துட்டு போகிறவங்கன்னு சொல்லி ஒரு கவுடர்கள்னு ஒரு பிரிவினர் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ரதத்தை இழுக்கிறதுக்கு அவங்கெல்லாம் வந்து இழுத்து பார்க்குறாங்க ஆனால் ரத நகரவே இல்லை ரத நகரவே இல்லை டானித்தே நாப்பாரே கவுட ரத்த சாடி திலா அவங்க வந்து நகர்த்தவே முடியல இழுக்க முடியல அவங்க முயற்சியை கைவிட்டுட்டாங்க ரதத்தை விட்டுட்டாங்க பாத்திரமித்ரோலயா ராஜா வியக்ரஹொயா ஆயிலா அப்போ என்ன பண்ணாருன்னா ராஜா வந்து ரொம்ப கவலை ஆயிடுச்சு பாத்திரமித்ர எல்லாம் வே அலுவலர்கள் ராஜாவோட ஆளுங்க எல்லாரும் எல்லாரையும் கூப்பிட்டு வராங்க எல்லோரும் வந்து பார்க்குறாங்க ராஜாவுக்கே ரொம்ப கவலையோடு அவரும் வந்து நிற்கிறாருங்க என்னடா பண்ணுறது ரதம் நகர மாட்டேங்குது என்ன பிரச்சனையோ தெரியல மகாமல்ல கணே திலோ ரத்த சலாயிதே ரதத்தை இழுக்கிறதுக்கு பெரிய பெரிய மல்லர்கள்லாம் கூப்பிட்டுறார் ராஜா ராஜா கிட்ட நிறைய மல்லர்கள்லாம் இருப்பாங்க அந்த மல்லர்களை கூப்பிட்டுறார் வாங்க எல்லாரும் வந்து இழுங்க அப்பனே லாகிலா ரதம் அவரும் சேர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறார் ராஜா ராஜாவும் பெரிய பலசாலி அவரும் சேர்ந்து இழுக்கிறார் நாப்பழே டானிதே ஆனால் ரதம் நகரவே இல்லை அடுத்து என்ன பண்ணுறாங்க கவலை ஆயிடுச்சு ஆனே ராஜா ரொம்ப ராஜாவுக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு உடனே என்ன பண்ணார்னா மத்தஹாத்தி கண ரொம்ப மதம் பிடித்த யானைகள் மாதிரி ஒரு கூட்டத்தை யானை கூட்டத்தை கொண்டு வந்து கொஞ்சம் கோவத்தை தூண்டி விட்டால் யானை வந்து எவ்வளோ வேணாலும் இழுத்துட்டு போய்டும் யானையை கூப்பிட்டு வந்து கோவத்தை தூண்டி விடுறாங்க ரொம்ப ப ரொம்ப பலசாலி யானைகளை கூப்பிட்டு வந்து யானை இழுக்குது ரத்த செலாய் தே ரத்தே ஆனால் நகரவே இல்லை கரில ஜோஜன் அப்படியே கட்டி போட்ட மாதிரி இருக்குது அவ்வளோதான் ஆஹா இழுக்கல இவங்க ரத்த சலாய்த்தே ரதத்தை இழுக்கிறதுக்காக கொண்டு வராங்க ரதத்தோடு வச்சு கட்டுறார் யானைய யானைய வந்து ரதத்தோட வச்சு கட்டிட்டு மத்த ஹத்தி கணே டானே ஜார் ஜொத்த பால் அதுக்கப்புறம் யானைகள்லாம் ரொம்ப பலத்தோட வச்சு இழுக்குதுங்க ஏக்க பத நாச்சலே ரத் ஒயிலோ ஆச்சால் ஒரு அடி கூட எடுத்து வைக்கல ரதம் அப்படியே நிற்கிது இதை கேள்வி மகாபிரபு அங்கே வரார் யானைகள்லாம் சேர்ந்து இழுக்கிறத பார்க்குறாரு ஹஹா ரொம்ப நல்லா இருக்குதே அங்கே யானையெல்லாம் என்ன பண்ணுறாங்க காய் ஹஸ்தி கொரே சித்கார் அங்குஷத்தை வச்சு யானையை பொழிச்சு பொழிச்சு பொளிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறான் இழு 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 இழுன்னு ரத்தனாகி சலே லோக்கோ கொரோ ஹா கார் மக்கள்லாம் ஐயகோ ஐயகோன்னு எல்லாம் வந்து சத்தம் போடுறாங்க என்ன நடக்குது இங்கே நகர நகரமாட்டேங்குதே அப்படின்னு அப்போ மகாபிரபு என்ன பண்ணார்னா வந்துட்டு எப்பா யானையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு யானையெல்லாம் நிறுத்திவிட்டு ஆளுங்களை கூட்டிட்டு நிஜகனே ரத காட்சி டானி திலே தம்மோட ஆளுங்களை அந்தரங்க சேவர்களை கூட்டிகிட்டு ரதத்துக்கு பின்னாடி போகிறார் ரதத்துக்களை கயிறுகள்லாம் பக்தர்களோட கையில் கொடுத்துட்டார் ரதமெல்லாம் நீங்கள் இழுங்க அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபு அவர் வந்து ரதத்துக்கு பின்னாடி போய் தலையை வச்சு அப்படி தள்ளுறார் ஆப்பனே ரத்தேர பாச்சே டேலா மாத்தா தியா தன் தலையை வச்சு அப்படி கொடுக்குறாரு முட்டு கொடுக்கறாரு ஹட்ட ஹட்ட கரி ரத சொல்லிலா தாயியா ரதம் வந்து கட 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 கடான்னு உருள ஆரம்பிக்குது ரதம் வந்து தானா நகருதப்ப பக்தர்கள் வந்து வெறும்ன கயிறை மட்டும் பிடிச்சுட்டு இருக்கிறாங்க அவ்வளோதான் கயிறு பிடிச்சிருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் தெரியுது நம்ம பிடிச்சி இழுக்கிறனால போகலை கயிறு பிடிச்சிருக்குறாங்க ஆனால் ரதன் அதனால் நகர்ல ரதம் வந்து எவ்வளோ இழுத்தும் கூட நகர்ல இப்போ கயிறு பிடிச்சிருக்கிறாங்க ஆனால் தன் தானாக நகர்ற மாதிரி தெரியுது ஆப்பனே சொல்லோரத்தோ டானிதே நா தானாக நகருது இழுக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியமுமே இல்லை ஆனந்தே குறைய லோகோ ஜாய் ஜாய் துவனி மக்கள்லாம் சந்தோஷமா ஜாய் ஜாய் జగన్నాத் ஜாய் ஜகன்னாத் ஜாய் ஜகநாதர் சாலிண்டே இருக்காங்க ஜாய் ஜகநாதா بھائی ஆர் நாகி சுனி ஜாய் ஜகநாத அப்படிங்கற சப்தம் தவிர வேற எதுமே கேட்கல நிமேஷேத் கெலா ரத गुண்டிசார ద్వார் நிமிஷத்துல அத வந்து गुண்டிச்சாகு படுச்சு ஆ சீக்கிரமே படுச்சு சயத்ன્ય பிரதாப் தேகி லோகே ચમட்கா மஹாபுருண்டேயா ஆ அந்த பிரதாபத்தை பார்த்து அவருடைய பலத்தை அவருடைய சக்தியை பார்த்து மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஜாய் கௌர சந்திர ஜாய் ஸ்ரீ கிருஷ்ண ஜெய்தன்ய இதையும் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க எய்மொத்த கொலாக லோகே தன்யு தன்ய இப்படி சொல்லி மக்கள்லாம் அப்போ அற்புதம் அற்புதம்னு சொல்லி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க தேக்கியா பிரதாப் ருத்ர பாத்திரமித்ர சங்க அதை பார்த்து இந்த சம்பவத்தை பார்த்து மகாபிரபு பிரதாப் ருத்ரருடைய அமைச்சர்கள் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரும் எல்லாருக்குமே வந்து பிரேமபூல அங்க எல்லாருடைய மேனியும் சிலிர்க்க ஆரம்பித்து விட்டது பாண்டு விஜய் தபே கோரே சேவக் கொனே ஜெகநாத் வசி நிஜ நிஜசிம்மாசனை அதுக்கப்புறம் மறுபடியும் அங்கே வந்து இன்னொரு பாண்டு விஜயம் அதாவது ரதத்துலேருந்து அவரை கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கணும் குண்டிச்சா கோயிலில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் உட்கார வைக்கணும் அதுமாதிரி அவங்க வந்து செஞ்சு அங்கே இருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க சுபத்ரா பலபத்ரா நிஜ சிம்மாசனே ஆயிலா சுபத்ரா பலபத்ரா அவங்களும் வந்து சேர்ந்துட்டாங்க ஜெகநாதருக்கு இப்போ ஸ்நான போகமாகிறது அவருக்கு போகம் வைக்கிறாங்க அவங்களாம் அமந்தனி மகாபுரம் வந்து அங்கே பக்தகலங்களை கூட்டிட்டு அனந்தே ஆரம்ப கொயிலா நர்த்தன் கீர்த்தன் சந்தோஷத்தோட பாட ஆட ஆரம்பிக்கிறாங்க ஆனந்தே மகாபிரபுரை பிரேம ஊ தெளிலாக ஆரம் மகாபிரபு பாட ஆடி ஆரம்பிக்கும்போது அவர்கிட்ட பிரேமையை வந்து அப்படியே பெருக்கெடுக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அந்த பிரேமையினுடைய பெருங்கடலை மிதக்க ஆரம்பிக்கிறாங்க மகாபிரபு இப்படி ஆடிட்டு அவர் வந்து சாயந்தரம் சந்தியா காலம் வந்துடுச்சு அதனால் சந்தியா காலத்தில் அங்கே ஆரத்தி பண்ணுறாங்க அந்த சந்தியா காலத்தில் சந்தியா ஆரத்தியை பார்த்துட்டு அங்கே பக்கத்தில் ஆயிட்டோட்டான்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது அந்த இடத்துக்கு போய் அங்கே வந்து ராத்திரியில் ஓய்வெடுக்கிறார் அந்த ஆயிட்டோட்டாங்கிற இடம் வந்து மகாபிரவு தங்கிறதுக்காகவே அவங்க ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அந்த ஒம்பது நாள் மகாப்பிரபு வந்து அங்கேயே தங்கியிருக்கார் அந்த ஆயிட்டோட்டாலே தங்கியிருக்கார் அவர் வந்து திரும்பி தம்முடைய இடத்திற்கு வந்துட்டு அங்கே போகலை ஒம்பது நாளும் அங்கேயே தங்கியிருக்கிறார் அப்போ என்னென்னா அந்த ஒம்பது நாளுக்கு அத்வைதாச்சாரியர் இது மாதிரி இருக்கக்கூடிய பக்தர்கள் வங்காளத்துலேருந்து வந்த பக்தர்கள் எல்லோரும் மகாபிருவை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் பிரசாத்துக்கு கலைக்கிறாங்க இந்த பக்தர்களாக என்ன செய்வாங்க ஏது செய்வாங்க பெரும்பாலும் இவர்கள் யாரும் சமைக்க மாட்டாங்க எல்லோரும் வந்து ஜெகநாதருடைய பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து மகாபிரபுருக்கு தங்களுடைய இடத்துல கொடுப்பார்கள் அது அவர்களுடைய வழக்கமாக இருக்கும் சில நேரத்தில் சில பக்தர்கள் சமைப்பார்கள் அது அடுத்த அத்தியாயத்தில் வரும் சாரூபாம்பட்டாச்சாரியர் வீட்டில் மகாபிரபு பிரசாதம் இருக்கிறது அப்படிங்கிற இந்த மாதிரி அத்வைதாச்சாரியர் இந்த மாதிரி கௌட கவுட தேசத்துலேருந்து வந்த பக்தர்கள் எல்லாரும் பெரும்பாலும் மகாபிரபு ம ஜெகநாதருடைய மகா பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து மகாபிரபுவிற்கு பிரசாதம் கொடுப்பார்கள் ஆர பக்த குண சாத்துர்மே ஆசைய ஜத்தோதீன் ஏகேக் தின கொரி கொரில பண்டன் நாலு மாதம் அவங்கெல்லாம் அங்கேயே தான் தங்குறாங்க ஏன்னா சாத்துர் மாதம் ஆரம்பமானதுக்கப்புறந்தான் ரத்த யாத்திரை வருது ரத்த அது அந்த தயத்தில் தான் வரும் அது அப்போ என்ன பண்ணுறாங்க பக்தர்கள் எல்லோரும் அந்த சாத்துர் மாத காலம் முழுக்க அங்கே தங்கிடுறாங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டில் மகாபிரபுக்கு பிரசாதத்துக்கு அழைப்பு போகிறோம் பக்தர்கள் எல்லோரும் ஷெடியூல் போட்டுருவாங்க ஆ இன்றைக்கி நீ கூப்பிடு நாளைக்கு நீ கூப்பிடு அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் வீட்டில் நடக்கும் இப்படி நாலு மாதமும் முக்கிய பக்தர்கள் சாரி மாசேறு தின முக்கிய பக்த பாடி நீளா நாலு மாதம் முக்கிய பக்தர்களே தங்களுக்குள்ளார பங்கெடுத்துக்கிட்டாங்க ஆறு பக்த குண அவசரம் நான் பாயிடும் மிச்சம் இருந்த நிறைய பக்தர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அவங்க வந்து ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்திருந்தாங்க நாலு மாதம் கணக்கு பார்த்தோம்னா நூற்றி இருபது நாள் தான் வரும் அப்போ அவங்களால மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லப்படுது ஏக தின நிமந்திரண கரதுய்தினே துய்தினே மிலி அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரே நாள் அழைப்பை வந்து ரெண்டு மூணு பக்தர்கள் சேர்ந்து நிறைவேற்றுவார்கள் இது ஒரு வழக்கம் நமக்கு வந்து ஒரே நாளில் எல்லார் இருக்கிறது ஒரு நாள் தான் எல்லாருடைய அழைப்பையும் ஏற்கணும் அப்படின்னா அழைக்கக்கூடியவர்கள் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து மகாபிரபுவை அழைப்பார்கள் இப்படி மகாபிரபுவை அவங்க எல்லாருடைய அந்த அழைப்பு லீலா நிமந்திரண லீலா அப்படிங்கிறது அங்கே நிகழ்கிறது இப்ப ஜநாதருடைய ரதம் அங்க போய் சேர்ந்திருச்சு மகாபிரபு இரவு நேரத்தில் அங்கே ஆயிட்டோட்டால் ஓய்வு எடுத்துட்டார் காலையில் எந்திரிச்சு ஸ்நானம் செஞ்சுட்டு ஜெகநாதரை பார்க்கறதுக்காக போகிறார் அதுக்கப்புறம் பக்தர்களோடு சேர்ந்து கீர்த்தனம் பண்ணுறார் சில நேரத்தில் அத்வைதாச்சாரியர் ஆடுறார் சில நேரத்தில் நித்யானந்தர் ஆடுறார் சில நேரத்தில் ஹரிதாஸ் ஆடுறார் சில நேரத்தில் அச்சுதானந்தர் ஆடுறார் கபு அத்வைத்த நாச்சாய் கபு நித்யானந்தர் கபு ஹரிதாஸ் நாச்சாய் கபு அச்சுத்தானந்தர் இவங்கள்லாம் ஆட சொல்லி தூண்டுறார் சில நேரத்தில் வக்ரேஸ்வரர் ஆடுறார் சில நேரத்தில் மற்ற பக்தர்கள் ஆடுறாங்க இவங்களுடைய கீர்த்தனமானது த்ரிசந்தியா கீர்த்தன் கோரே குண்டிச்சா பிராங்கனே இப்படி காலை மதியம் மாலைன்னு சொல்லிட்டு மூணு சந்தியா வேளையிலையும் அந்த குண்டிச்சா கோலினுடைய முற்றத்தில் கீர்த்தனம் நடக்கிறது விருந்தாவன ஆயிலா கிருஷ்ணோ எய் பிரபுர கியான் மகாபிரபுடைய மனசில் என்ன இருக்குது இப்போ ஜெகநாதர் பிருந்தாவனத்துக்கு வந்திருக்கார் ஏன்னா அந்த ரத்த யாத்திரை லீலையே என்ன எதுக்காக செய்கிறாங்க கிருஷ்ணரை குருக்ஷேத்திரத்துலேருந்து பிருந்தாவனத்துக்கு கூப்பிட்டு போகிறோம் அப்போ குண்டிச்சாவுக்கு வந்துட்டார் அப்படின்னா பிருந்தாவனத்துக்கு கிருஷ்ணர் வந்துவிட்டார் அப்படிங்கிற உணர்வு அவர்கிட்ட இருக்குது கிருஷ்ண விரக ஸ்பூர்த்தி கோயிலோ அவசான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவர்கிட்ட மகாபிரபு ஒரு ஒரு உணர்வை எப்போவுமே உணர்றார் கிருஷ்ண விரகா கிருஷ்ணருடைய பிரிவு அந்த பிரிவு அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு ஜெகநாதர் எப்போ குண்டிச்சாவுக்கு வராரோ அப்போ அந்த பிரிவு துயர் அப்படிங்கிறது ஒரு முடிவுக்கு வருகிறது இப்போ கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு இங்கே வந்ததுக்கப்புறம் கிருஷ்ணர் என்ன செய்கிறாரு பிருந்தாவனத்துக்கு வந்தறியும் ராதையோடு சேர்ந்து ஒரு லீலைகளில் ஈடுபடுறார் சங்க கிருஷ்ண லீலா ஏய் ஹோய்லோ கியான் இங்கே கிருஷ்ணர் ராதையோடு லீலைகள் செய்கிறார் நினைக்கிறார் ஏய் ரச மக்ன பிரபு ஹொய்லோ ஆப்பனே மகாபிரபு இங்கே வந்தனையும் அந்த ரசத்தில் மூழ்கி விடுகிறார் ஸ்ருங்கார ரசம் இரண்டு தன்மைகளில் வெளிப்படுகிறது ஒன்று யோக இணைப்பில் ரெண்டு பேரும் இணைந்து இருக்கக்கூடியது ராதையும் கிருஷ்ணரும் இணைந்து நிகழக்கூடிய லீலைகள் இன்னொன் இன்னொன்று என்ன அப்படின்னா விரக அல்லது அயோக பிரிவு பிரிவில் நிகழக்கூடிய லீலைகள் இந்த இரண்டும் லீலைகளுமே வந்து நித்தியமாக நிகழ்கிறது வைக் கோலோக விருந்தாவனத்திலையும் இந்த இரண்டும் ஒன்று ஏன்னா யோக லீலையினுடைய ஆனந்தம் வந்து வியோகவினால தான் கிடைக்கும் வியோகலீலையினுடைய ஆனந்தமும் யோக தான் கிடைக்கும் எங்கே ஒரு இடத்துல சேர்க்கை இருக்கோ அப்போ தான் பிரிவு அப்படிங்கிறதும் துயரத்தை கொடுக்கும் பிரிவு அப்படிங்கிறதுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும் செயற்கை அப்படிங்கிறது இல்லவே இல்லை அப்படின்னா அது வந்து அதில் அர்த்தமே இல்லை எப்போவுமே பிரிவு மட்டுமே இருக்குது செயற்கைங்கிறதே கிடையாது அப்படின்னா அதில் அர்த்தமே இல்லை எப்போவுமே செயற்கையே இருக்குது பிரிவுங்கிறது இல்லைனாலும் அங்கேயும் வந்து உல்லாசம் நடக்காது அதனால் ரெண்டும் மாறி மாறி நடக்கக்கூடியது இது இங்கே வந்து அந்த செயற்கை அப்படிங்கிற ரசத்தில் இங்கே வந்துருச்சு நானோ உத்தியானம் பக்த சங்கே பிருந்தாவன லீலா அதனால் மகாபிரபு என்ன பண்ணுறாருனா அங்கே இருக்கக்கூடிய பலவிதமான தோட்டங்கள் சுற்றிலும் இருக்குது நிறைய தோட்டம் இருக்குது குண்டிச்சா கோயில் பக்கத்தில் அங்கே எல்லா பக்தர்களோடு சேர்ந்து பிருந்தாவன நிலைகளை அரங்கேற்றார் இங்கே பிருந்தாவனத்துக்கு வந்தாச்சு அதனால் பிருந்தாவன நிலைகளை அரங்கேற்றுகிறார் இந்திரதிம்ன சரோவர் கொரே ஜ ஜல கேலா பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திர சரோவருக்கு போய் ஜல கிரீடைகளில் ஜல லீலைகளில் ஈடுபடுறார் ஆப்பனேஷகோட் பக்தோ சிஞ்சே ஜலதியா மகாபுரம் என்ன பண்ணுவார்னா தான் கையாலே எடுத்து எல்லா பக்தர்களும் தண்ணியை வந்து வாரி அடிப்பார் சுற்றிலும் நாலு பக்கம் மகாபுரம் சேர்ந்து நாலு பக்கமும் சேர்ந்து மகாபுரில் தண்ணியை தெளிப்பாங்க இது அவருடைய ஜல கேரிட் தண்ணியில் ஒரு வட்டத்தை ஏற்படுத்துவார் சில நேரத்தில் வந்து பல வட்டம் அவங்க வந்து ஏற்படுத்துவாங்க சில பக்தர்கள் வந்து கர்த்தால் வாசித்து தவளையோடய சத்தத்தை வந்து ஏற்படுத்துவாங்கலாம் தவளை எப்படி சத்தம் போடுமோ அந்த மாதிரி அதை வந்து அவங்க நகல் செய்து விளையாடுவது வழக்கம் சில நேரத்தில் வந்து ரெண்டு ரெண்டு பேர் வந்து ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுப்பாங்க தண்ணிக்குள்ளார சில பேர் ஜெயிப்பாங்க சில பேர் துவப்பாங்க மகாபிரபு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்ருக்கார் முதல்ல ஒரு விளையாட்டு யாருக்கு நடக்குது அப்படின்னா அத்வைதாச்சாரியருக்கும் நித்யானந்த பிரபுவுக்கும் அவங்க தான் எப்போவுமே வந்து ரெண்டு பேரும் சரியான ஜோடி அத்வைதாச்சாரியரும் நித்யானந்த பிரபும் ஒருத்தர் இவர் மேலே தண்ணியை வாரி அடிக்கிறாங்க அத்வைதாச்சாரியர் தோற்று போயிட்டார் அத்வைத ஹழியா பாச்சே கோரை காலா காலி உடனே என்ன பண்ணுறாருனா கா அவர் பாட்டு கண்ட கண்ட வார்த்தைகளில் நித்யானந்த பிரபு திட்ட ஆரம்பிக்கிறார் தோற்று போனதுக்கப்புறம் வித்யாநிதிர ஜலகேலி சொருப்பேரரசன சொருப் தாமோதரோட வித்யாநிதி அப்படின்னு ஒரு பக்தர் அவர் வந்து தண்ணி தெளிக்க ஆரம்பிக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க முராரி குப்தரும் வாசுதத்தரும் விளையாடுறாங்க அவங்களுக்குள்ளார கதாதார்க்கும் ஸ்ரீவாஷ் டாக்கூருக்கும் விளையாட்டு நடக்கிறது ராகவ பண்டிதரும் வக்ரேஸ்வர பண்டிதரும் விளையாடுறாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு ரெண்டு பேராக ஜோடி சேர்ந்து விளையாண்டுருக்காங்க இங்கே என்ன ஆகுது அப்படின்னா இதில் விளையாட்டுலேயே ஒரு விசித்திரமானது என்னென்னா இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இந்த விளையாட்டு கும்பல் இவங்க கும்பல் இப்படி தான்ப்பா இந்த கவுடியா கும்பல் எப்போவுமே இப்படி தான் நித்யானந்த பிரபு அத்வைத் ஆச்சாரியர் இவங்கெல்லாம் கவுடியாவிலேருந்து வந்தவங்களாம் இப்படி தான் ஆனால் இங்கே கம்பீரமான நபர்களாக அறியப்பட்டிருந்தார்களே சாருபாம்பட்டாச்சாரியர் ராமானந்தராயர் அவங்களும் உள்ளே இறங்கி அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க கம்பீர் ஜோ கேலா தோஹார் ஹைலோ சிஷு ஃப்ராய் என்ன சொல்லப்படுதுன்னா அவங்க ரெண்டு பேரும் தங்களுடைய கம்பீரத்தை விட்டுட்டு ஒரு குழந்தைகளை போல் விளையாடுறாங்க சிஷு ஃப்ராய் ஒரு குழந்தை மாதிரி அவங்க ரெண்டு பேரும் விளையாடுறாங்க மகாபிரபு இவங்க ரெண்டு பேரை பார்த்தரையும் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு மகாபிரபு ஆஹா இவங்க ரெண்டு பேரும் எப்படி விளையாடுறாங்க பாருன்னு சொல்லிட்டு கோபிநாத் ஆச்சாரியரை கூப்பிடுறார் கூப்பிட்டு அவர்கிட்ட சொல்கிறார் பண்டித் கம்பீர தூங்கே இவங்க ரெண்டு பேரும் பெரிய பண்டிதர்கள் ரொம்ப கம்பீரமானவர்கள் பிராமணிக்க ஜன பிராமணர்கள் இவங்க பால் சாஞ்சல்ய குறை சும்மா குழந்தைங்க மாதிரி விளாண்டுன்றிருக்காங்க பாரு வர்ஜன் இதை நிறுத்துப்பா நின்று இவங்களாம் இப்படி விளாடக்கூடாது நிறுத்துப்பா அப்போ கோபிநாத் கோகே தொமார் கிருபா மகா சிந்து உங்களுடைய கருணை ஒரு பெரிய கடல் உச்சலித்தே கொரே ஜப தார ஏக்க பிந்து அதிலருந்து ஒரு துளி வெளியில் வந்துடுச்சு அந்த ஒரு துளி வெளியே வந்து அவங்கள மூழ்கடிச்சிருச்சு அதனால் இப்போ கொண்டு போய் அவங்கள வெளியில் கொண்டு வான்னு சொன்னால் அது எப்படிங்க நடக்கும் உள்ளே முழுகிட்டாங்க முழுகணுங்கள வெளியில் வான்னு சொன்னால் அந்த அதில் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஒரு துளியானது மேரு மந்தர பர்வத்தை் ஜ உங்களுடைய கருணை கடல்லேருந்து ஒரு துளி அவங்க மேலே விழுந்துருச்சு சரி ஒரு துளி தானே அதுலேருந்து வெளில கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கலாம் ஆனால் அந்த ஒரு துளி எப்படிப்பட்ட துளியாக இருக்கிற அப்படி அப்படின்னா மேருமலை மந்தாரமலை இதை கூட மூழ்கடிச்சிரும் அவ்வளோ பெருசு அந்த ஒரு துளி கூட அதிலருந்து யார் போய் வெளியில் கொண்டு வர முடியும் அவ்வளோ ஆழத்துக்கு யார் போய் மூழ்கி போய் அவங்க கருணை கடலில் மூழ்கொண்டான வெளில கொண்டு வர முடியுமா முடியாது ஏய் தூய் கண்ட சொயா ஏ ஹாரை காக்கத்தா இது வந்து பெரிய மலையை கூட முழுகடிச்சிடும் கருணை அப்படிங்கிறது அதோடு பார்க்குறப்ப இந்த ரெண்டு கனவான்களும் ஒரு சின்ன குன்று தான் பெரிய மலையே மூழ்கடிச்சிரும் இவங்க ரெண்டு பேரும் ஒரு சிறிய குன்றுதான் இவங்க இதில் மூழ்கி போனதுல ஆச்சரியமே இல்லை ஜார் பட்டாச்சாரியரை பற்றி சொல்றார் இவர் என்னன்னா பின்னாக்கு தெரியுமா பொன் புண்ணாக்கு எண்ணெயை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் புண்ணாக்கு இருக்கும் அந்த புண்ணாக்கை வந்து சாப்பிட்றதா அது என்ன மாடு தான் சாப்பிடும் புண்ணாக்கை இவர் பட்டாச்சாரியை என்ன பண்ணிருந்தா தர்க்கவாதியாக இருந்தார் எல்லாரையும் வந்து வாதம் பண்ணக்கூடியவராக இருந்தார் அந்த தர்க்கவாதியாக இருந்ததை கோபிநாதாசர் என்ன சொல்கிறாருன்னா இவர் வந்து புண்ணாக்கை சாப்பிட்டுருந்தார் தர்க்கம் அப்படிங்கிற இந்த புண்ணாக்கை சாப்பிட்டுக்கிட்டு இருந்த பட்டாச்சாரியர் வாழ்க்கை முழுக்க கழிச்சுன்னு இருந்தார் இப்போ நீங்கள் அவருக்கு வந்து அமிர்தத்தை கொடுத்துருக்கீங்க எவ்வளோ பெரிய கருணை அப்படிங்கிறார் அப்போது வந்து சைத்தன்ய மகாபிரபு சிரிச்சுக்கிட்டே சரி அத்வைதாச்சாரியரை கூப்பிட்றார் அத்வைதாச்சாரியரை கூப்பிட்டு அவரை வந்து சேஷன் மாதிரி படுக்க வைக்கிறார் ஏன்னா அத்வைதாச்சாரியர் வந்து எல்லா எல்லா அவதாரங்களுக்கும் எல்லாருக்கும் மூலமாக அவர் இருக்கிறார் அதனால் அத்வைதாச்சாரியரை கூப்பிட்டு சேஷன் மாதிரி படுக்க வைக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாருன்னா மகாபிரபு அது மேலே அந்த சேஷன் மேலே போய் சேஷசாயியா போய் படுத்துக்கிறார் அத்வைதாச்சாரியர் மேல அப்பனே தான் உப்பழ கோயிலோ மகாபிரபு போய் அத்வைதாச்சாரியர் மேல படுத்துக்கிறார் சேஷசாயி லீலா பிரபு கோயிலோ பிரகடன் இப்படி சேஷசாயி லீலையை வந்து அவங்க அரங்கேற்றாங்க அத்வைதாச்சார் என்ன பண்றார் அந்த நேரத்துல நிஜ சக்தி பிரகட்கரியா அவர் தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி பிரகடம் பண்ணி மகாப்பிரபு லையா பூச்சே ஜலாய்தே பாஷில மகாப்பிரும் அப்படியே தூக்கிக்கிட்டே தண்ணியில் வந்து சுற்றி வராரு தண்ணியில் மிதக்கிறார் மகாபிரபு வச்சுக்கிட்டே தண்ணியில் மிதந்து சுற்றி வரார் இப்படி மகாபிரபு வந்து கொஞ்ச நேரம் ஜலக்கிரீடை பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் பக்தர்களோடு சேர்ந்து ஆயிட்டோட்டாவுக்கு திரும்பிடுறாரு அந் அங்கே வந்து அழைப்பு விடுத்திருந்தது யார் முதல்ல அத்வைதாச்சாரியர் அழைப்பு விடுத்திருந்தார் அங்கே வந்து மகாபிரபு தன்னோட சேர்ந்து ப பரமானந்த பூரியும் பிரம்மானந்த பாரதியும் கூட்டிகிட்டு போய் பிரசாதம் எடுத்துக்கிறார் அவங்க ரெண்டு பேரும் பெரும்பாலும் மகாபிரபு கூட போவாங்க மற்ற பக்தர்களும் போவாங்க மற்ற பக்தர்களுக்கு வாணிநாதர் வந்து பிரசாதம் கொண்டு வரார் எல்லா பக்தர்களுக்கும் வாணிநாதர் பிரசாதம் கொண்டு வந்திருக்கா அதை வந்து மகாபிரபு எல்லா பக்தர்களுக்கும் பரிமாற செய்கிறார் மத்தியானத்தில் என்ன பண்ணுறாங்க மறுபடி வந்து காலையில் போய் முதலே சொல்லியாச்சு காலையில் மத்தியானம் சாயந்தரம் மூணு வேளை அவங்க வந்து கீர்த்தனம் பண்ண போகிறாங்கன்னு அதனால் மத்தியானம் மறுபடி போய் குண்டிச்சா கோவிலுக்கு போய் பகவானை பார்த்துட்டு தர்ஷனம் நர்த்தனம் எல்லாம் நடக்குது ராத்திரியில் வந்து தோட்டத்துக்கு வந்து ஓய்வு எடுப்பாங்க ஆரத்யினு ஆஷி கோயிலோ ஈஸ்வர் தர்ஷன் மறுநாளும் வந்து மகாபிரபு தரிசனத்துக்காக போகிறார் பிராங்கண நிறைய கீத கோயிலோ கதக்ஷன் மறுபடியும் அவர் வந்து நிறிய கீதை எல்லாம் பண்ணுறார் பக்த கணங்கள் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு தோட்டத்துக்கு போய் விருந்தாவன நிலையை அனுபவிக்கிறார் அந்த தோட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா அந்த தோட்டம் வந்து மகாபிரவுக்கு விருந்தாவனத்தை நினைவுவிட்டக்கூடிய விதத்தில் இருந்தது ஏன்னால் அந்த தோட்டத்தில் வந்து நிறைய மரங்கள் இருந்தது செடிகள் இருந்தது பூக்கள் இருந்தது பழங்கள் இருந்தது பறவைகள் இருந்தது பறவை வண்டுகள் இருந்தது அங்கே ஒரு குளிர்ந்த காற்று வீசியது இது எல்லாமே மகாபிரவுக்கு விருந்தாவனத்தை நினைவுபடுத்தியது அதனால் மகாபிரபு என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு மரத்தடியிலேயும் போய் ஆடுவாராம் பாடுவாராம் வாசுதேவத்தை வாசுதேவத்தை வந்து பாடுவார் ஏக்க ஏக்க விரக்ஷத்துல ஏக்க ஏக்க கானகாய் ஒவ்வொரு மரத்தடியிலையும் ஒரு பாட்டு பாடுறார் பரமா ஆபேஷையே கோச்சு கௌரராய் இப்படி பிரேமையினுடைய பரவசத்தில் மகாபிரபு ஆடிக்கிட்டு இருக்கார் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறாருனா வக்ரேஸ்வர பிரபுவை ஆட வைக்கிறார் வக்ரேஸ்வர ஆடினரையும் மகாபிரபு பாடுறார் வக்ரேஸ்வர் ஆடும்போது மகாபிரபு பாடுறார் வக்ரேஸ்வர் என்ன சொல்வார் எப்போவுமே மகாபிரபு பாடணும் நான் ஆடணும் அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமாக இருக்கும் வக்ரேஸ்வர் பண்டிதனுடைய தன்மை அது அதனால் அவர் வந்து மகாபிரபு பாடுறார் அவர் ஆடுறார் அப்புறம் மகாபிரபோடு சேர்ந்துவிட்டு பிரபு சங்கே ஸ்வரூப் ஆதி கீர்த்தனிய காய் ஸ்வரூப் தாமோதர் இன்னும் பல கீர்த்தனைகளும் சேர் கீர்த்தனியர்களும் சேர்ந்து கொள்கிறார்கள் திக் விதிக் நாகி ஜானே பிரேமேரவன்யா இது ஒரு பெரிய கீர்த்தனமாக இங்கே உருவெடுக்குது அதனால் அங்கே வந்து அவங்களுக்கு நேரம் காலம் எதுவுமே தெரியல பிரேமையினுடைய வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அவங்க வந்து கீர்த்தனம் பண்ணிட்டு மறுபடி நரேந்திர சரவருக்கு போகிறாங்க இங்கே அவங்களுடைய வழக்கம் இதுவாக இருக்குது காலையில் மத்தியானம் சாய்ந்தரம் லீலைகள் கீர்த்தனம் பண்ணுறது நரேந்திர சரோவரில் போய் நீர் விளையாட்டுகளில் ஈடுபடுறது அங்கே ஜலக்கிரீடையில் அனுபவிச்சுட்டு தோட்டத்துக்கு திரும்பி போஜன லீலாயே அனுபவிக்கிறது இப்படி ஒம்பது நாளும் இது வந்து தொடர்கிறது ஜெகநாத் வந்து ஒம்பது நாளும் குண்டிச்சா கோயிலில் தங்கியிருக்கார் அங்கே ஒம்பது நாளும் இதே மாதிரி லீலைகள் நடக்கிறது அங்கே வந்து ஜெகநாத் வல்லபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய தோட்டம் இருக்குது ஜெகநாத் வல்லபநாம பட புஷ்பாரம நவதின ரஹேன பிரபு தா தாய் விஸ்ராம் ஒம்பது நாளும் வந்து மகாபிரபு அங்கே ஓய்வெடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு இடத்துல ஆயிட்டோட்டோம்னு சொல்லியிருக்காங்க மேபி இரண்டு முறை இடமாக கூட இருக்கலாம் இப்போ இது ஒம்பது நாள் நடக்குதுன்னு மொ மொத்தமாக சொல்லிட்டார் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா நடுவில் வந்து ஹேரா பஞ்சமின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வரும் அதாவது இது வந்து அஞ்சாவது நாள் நினைக்கிறேன் யா அஞ்சு நாள் ரத்த யாத்திரைக்கு அப்புறம் அஞ்சு நாள் கழித்து வரக்கூடியது இந்த ஹேரா பஞ்சமி இந்த ஹேரா பஞ்சமி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காஷிமேஸ்வர் போய் பிரதாபருத சொல்கிறார் நாளைக்கு ஹேரா பஞ்சமி ஹேரா பஞ்சமிக்கு இன்னொரு என்னென்னா லக்ஷ்மி விஜய உற்சவம் லக்ஷ்மி வெற்றி அடையக்கூடிய உற்சவம் இதை வந்து ஐச்சே உற்சவ கோரோ ஜேனோ கபு நாகி ஹோய் மன்னர் வந்து கட்டளையிடுறார் இது மாதிரி ஒரு ஹேரா பஞ்சமி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கவே கூடாது அந்த மாதிரி விமரிசையாக பண்ணுங்க நாளைக்கு ஏன்னா மகாபிரூபுங்க இருக்கார் தனக்கு கருணை இருக்கிறது அதனால் ராஜா கட்டளை கொடுத்துட்டார் நல்ல விமரிசையாக அடிச்சு நோக்குங்கப்பா என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ ஜாலியாக தூள் கிளப்புங்கன்ட்டார் மகோத்சவ் கோரோ தைச்சே சம்பார் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கணும் மகோத்சவம் தேக்கி மகாபிரபு ஜெய் ஹோய் ஹொய் சமத்கார் அதை பார்த்து மகா ஆச்சரியப்படணும் அந்த மாதிரி நம்ம பண்ணணும் மகாபிரபு சந்தோஷப்படணும் அந்த மாதிரி பண்ணணும் தாக்குரேர பாண்டேர ஆர் அமார் பாண்டாரே ஓகே தாக்கூரேர பாண்டேர ஜெகநாதருடைய கிடங்கில் பொருள் இருக்குது ஆர் அமார பாண்டாரே ராஜா அவர் சொல்கிறார் எங்களுடைய கிடங்களையும் பொருள் இருக்குது சித்ர வஸ்திர கிங்கனி ஆறு சத்ர சம் சமார் அங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அங்கே இருக்கக்கூடிய துணி சலங்கை குடை சாமரம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க ஜெகநாதனுடைய கிடங்கில் இருக்கிறதையும் எடுத்துக்கோங்க எங்கள் கிடங்கில் இருக்கிறதையும் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் எடுத்து நல்லா பிரம்மாண்டமாக அலங்காரம் பண்ணுங்கள் விமரிசையாக பண்ணுங்கள் கொடி துஜா விருந்த பதாய் பதாக்கோ கண்டாய கரகமண்டன் பெரிய பெரிய கண்டா கண்டா அப்படின்னா பெரிய மணி சின்ன மணி இருக்குது பெரிய மணி பெருசு பெருசா மணி அந்த பெரிய பெரிய மணியெல்லாம் எடுத்து கொடியெல்லாம் எடுத்துக்கோங்க பலவிதமான கொடி எடுங்க மனை எடுங்க கட்டி விடுங்க அங்கங்கே நானா வாத்திய நிறிய துளாய் சாஜன் நிறைய வாத்திய குழுவெலாம் கூட்டுவாங்க நாட்டிய குழுவெலாம் கூட்டுவாங்க எல்லோரும் ஆடட்டும் பாடட்டும் இடமே வந்து நல்லா அற்புதமாக இருக்கும் இருக்கணும் தோலாய் அங்கே இருக்கக்கூடிய பல்லக்கெல்லாம் வந்து நல்லா அலங்காரம் பண்ணி வைங்க எல்லாம் சூப்பராக இருக்கணும் அதோடு சேர்த்து த்விகுண கரையஸ்கரோ சப உபஹார் இது எல்லாமே வந்து ரெண்டு மடங்கு அதிகரிக்கணும் பிரசாதம்லாம் ரெண்டு மடங்கு செய்யுங்க ரத்த யாத்திரை அதையே மிஞ்சுகிற மாதிரி இது இருக்கணும் ரத்த யாத்திரைக்கு என்ன செஞ்சோமோ அதை விட அதிகமாக நம்ம வந்து ஹேரா பஞ்சமிக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளாயிடுறார் அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்லிடுறார் செய்தோ இப்படி செய்த கொரிகை இப்படி செய்கன்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறாருனா பிரபு லயா பக்த கொணே ஸ்வச்சந்த ஆசியா ஜெய் கோரின தர்ஷன் மகாபிரபு வந்தார் அப்படின்னா அவங்க ஆளுங்களை கூட்டிகிட்டு எந்த சிரமமும் இல்லாமல் அவர் தரிசனம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க அது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டார் அப்போ அ காலையில் மகாபிரபு எந்திரிச்சு தம்மளோட ஆளுங்கள்லாம் கூட்டிக்கிட்டு ஜெகநாதரை பார்த்துட்டு சுந்தராச்சலத்துக்கு போகிறார் ஜெகநாதரை பார்க்கறது தான் சுந்தராச்சலத்துக்கு போகிறார் நீலாச்சலம் சுந்தராச்சலம் ரெண்டு இடம் இருக்குது நீலாச்சலங்கிறது எது ஜெகநாதருடைய கோயில் சுந்தராச்சலம்ங்கிறது குண்டிச்சா கோயில் கம்பீரம் இல்லை குண்டிச்சா கோயில் நீலாச்சலம் சுந்தராச்சலம் சுந்தராச்சலத்துக்கு வரார் சுந்தராச்சலத்தில் போய் ஜெகநாதரை பார்த்துட்றாங்க இந்த இந்த ஹேரா பஞ்சமி வந்து எங்கே நடக்கும் நீலாச்சலத்தில் தான் நடக்கும் ஏன்னா ஹேரா பஞ்சமிங்கிறது என்ன சம்பவம் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இது வந்து லக்ஷ்மி தேவி என் வீட்டுக்காரர் வெயிட்ட விட்டு வெளில போகிறேன்னு போனார் மக்கள்லாம் பார்த்துட்டு வரேன்னு போனார் போனவர் போன நல்ல பிள்ளையாக உடனே வரணும்ல நாளைக்கே வர்றேன்னு சொல்லிட்டு போனார் அஞ்சு நாள் ஆச்சு இன்னும் வரல அப்படின்னு கோபத்தில் அவங்க வந்து பண்ணக்கூடிய அலம்பல் தான் இங்கே நடக்கும் அடுத்து அதுதான் அங்கே வந்து நிகழ்த்துவார்கள் லக்ஷ்மி வெளியில் வர்றது லக்ஷ்மி வந்து ஜெகநாதருடைய ஆளுங்கெல்லாம் போட்டு டுமு டுமுன்னு அடிக்கிறது இந்த மாதிரி லீலைகள் வந்து இங்கே நடைபெறும் அப்போ இது எங்கே இருக்கிறாங்க லக்ஷ்மி எங்கே இருக்காங்க லக்ஷ்மி வெளியில் வரல அவங்க வெளியில் வரல இங்கே பலபத்ரனும் சுபத்ராவும் தான் வெளியில் கூட வந்தாங்க லக்ஷ்மி வெளியில் வரல அதனால் லக்ஷ்மி இருக்கிறது எங்கே நீலாச்சலத்தை அதனால் மகாபிரபு நீலாச்சலத்துக்கு அந்த 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 வி சம்பவம் வந்து நீலாச்சலத்தில் நடக்கும் அதனால் இவங்க வந்து நீலாச்சலத்துக்கு போகிறாங்க ஹேரா பஞ்சமியை பார்க்குறதுக்காக காஷிமிஷ்ர மகாபுருவை வரவேற்று அவங்க வந்து இந்த எல்லா சடங்குகளையும் பார்க்குறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு இடம் கொடுத்து மகாபுருவை உட்கார வைக்கிறாங்க ரச ரசவிசேஷ பிரபுரை சுனித்தே ஹோயிலோ அந்த நேரத்தில் மகாபுரைய மனசு வந்து ரசம் குறித்து சில விஷயங்களை கேட்பதற்கு ஆசைப்படுகிறது ரசத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னா அவர் ஆசைப்படும்போது அங்கே யாருடைய உதவி அவருக்கு தேவை ராமானந்தராய் ஸ்வரூப் தாமோதர் இங்கேருந்து ஸ்வரூப் தாமோதர் அங்கே வரார் ஈஷத் ஹாஷியா பிரபு ஸ்வரூப்பே பூச்சிலா அப்படியே சிரித்த மாதிரி சொரூப்பர்கிட்ட கேட்குறார் ஜத்யபி ஜெகநாத் குறையின துவாரகாய விஹார் எப்போ ஜெகநாதர் வந்து இந்தியா ஜெகநாதர் வந்து துவாரகாலியில வெளிப்படுத்தி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறார் சகஜே பிரக்கட்ட பரம உத்தார் ரொம்ப கருணை வாய்ந்தவர் ரொம்ப இயல்பாக செயல்படுத்திக்கிறார் இருந்தால் கூட தத்தாப்பி இருந்தாலும் வத்சர மத்தியே வருஷத்துக்கு நடுவில் ஒரு தடவை ஹோய் ஏக் பார் ஒரு தடவை விருந்தாவன் தேக்கி தே தார உத்கண்டா பார் விருந்தாவனத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாக வருகிறது ஜெகநாதருக்கு அதனால் என்ன பண்ணுறாரு அதுக்காக தான் குண்டிச்சாவுக்கு போகிறார் விருந்தாவன் சம ஏய் உபவன கன இங்கே இருக்கக்கூடிய தோட்டங்கள்லாம் வந்து விருந்தாவன மாதிரி இருக்குது தஹா தேக்கி பாரே உத்கண்டித்த ஹோயமான் அதனால் இந்த பிருந்தாவனத்தை பார்க்கணுங்கிற ஆசையில் ஜெகநாதர் இங்கே வரார் பாகிர ஹோய்த்தேக்கொரு ரத்த ஜாத்ரா சொலை வெளியில் அவர் எல்லாருக்கிட்டையும் என்ன சொல்லிட்டு வரார் நான் ரத்த யாத்திரையாக போயிட்டு வரேன் வீதி உலாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரார் ஆனால் உண்மையில் அவருக்கு என்ன தேவை அப்படின்னா அவர் வந்து பிருந்தாவனத்துக்கு வரணுங்கிறதுக்காக தான் வர்றார் சுந்தராச்சல ஜாய் பிரபு சாடி நீலா நீலாச்சல் அப்போ அவர் என்ன பண்ணுறாருனா சுந்தராச்சலத்தை விட்டுட்டு நீலாச்சலத்தை விட்டுட்டு சுந்தராச்சலத்துக்கு போகிறார் அதுக்காக தான் அங்கே இருக்கக்கூடிய நிறைய தோட்டம்லாம் இருக்குது அந்த தோட்டத்திலலாம் மகாபிரபு ரொம்ப சாரி கிருஷ்ணர் வந்து லீலைகளை ரொம்ப அனுபவிக்கிறார் ஆனால் இங்கே கேள்வி என்ன கேட்குறார் அப்படின்னா சொருப் தாமோதர்கிட்ட மகாபிரபு இதெல்லாம் சரி பலபத்த பலதேவரை கூப்பிட்டு போனார் சுபத்ராவை கூப்பிட்டு போனார் ரத்த யாத்திரையில் போகும்போது லக்ஷ்மியை ஏன் கூப்பிட்டு போகல ஏன் கூப்பிட்டு போகல லக்ஷ்மி தேவியரை சங்கோ நாகி லோய்கி காரனே ஏன் லக்ஷ்மியும் கூட்டு போகல அதுக்கு என்ன காரணம் இதுதான் ரச ரசவிச்சாரம் இங்கே தத்துவ விசாரம் கிடையாது இது ரச ரசவிச்சாரம் மகாபிரபு இந்த கேள்வியை சுரூப் தாமோதர்கிட்ட கேட்கிறார் ஏன் லக்ஷ்மியை கூட்டிட்டு போகலை அப்போ சொரூப் கோஹே சொரூப் பேச ஆரம்பிக்கிறார் சுனோ பிரபு கரான் காரன் நிகார் இதுக்கான காரணத்தை சொல்கிறேன் கேளுங்க ஏன் என்ன காரணம் நமக்கு தெரியும் நம்ம ஏற்கனவே இதை பற்றி விவாதித்து இருக்கிறோம் என்ன பிருந்தாவன லீலைகளில் லக்ஷ்மிக்கு இடம் இல்லை பிருந்தாவன் கிரீடா தே லக்ஷ்மிய நாகி அதிகார் பிருந்தாவன லீலைக்குள்ளார் நுழையிறதுக்கு லக்ஷ்மிக்கு அதிகாரம் இல்லை அதனால் லக்ஷ்மியை வந்து கூட்டிகிட்டு போகலை விருந்தாவன் லீலாய கிருஷ்ணேர சஹாய் கான் விருந்தாவன லீலையில் வந்து கிருஷ்ணருடைய சஹாய் கிருஷ்ணரோடு இருக்கக்கூடிய சேவகர்கள் யார் கோபி கணங்கள் தான் கோபி கணங்கள் இல்லை அப்படின்னா கிருஷ்ணேர கொரித்தோ நாரே மான் கிருஷ்ணரோட மனசை வந்து கவரவே முடியாது அப்போ மகாபிரபு மறுபடி சொல்கிற ஜாத்ரா சொலே கிருஷ்ணேரோ கமன் கிருஷ்ணர் வந்து யாத்திரையை வந்து ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு தான் அங்கே போகிறார் யாத்திரைங்கிறது ஒரு சாக்கு அது மாதிரி சொல்லிவிட்டு அங்கே போகிறார் சுபத்ரா ஆள் பலதேவ் சங்க துயிச்சன சுபத்ரா பலதேவர் இவங்க ரெண்டு பேரும் கூட கூப்பிட்டு போகிறார் கோபிசொங்கே ஜோதோ லீலா ஹொய் உப்பவன கோபி கோபியர்களோடு நடக்கிறது நிறைய உப்பவனத்தில் நிறைய நிலைகள் நடக்குது நிகூட்ட கிருஷ்ணேர பாவ கேகோ நாகி ஜான் இது வந்து கிருஷ்ணர் வந்து அந்தரங்கமாக செய்யக்கூடிய செயல்கள் இது யாருக்கும் தெரியறது கிடையாது தெரியாது அத்தையவ கிருஷ்ணேர பிரகட்டிய நாகி கிச்சு தோஷ் தபே கோணே லக்ஷ்மி தேவி கரோ ஏய் தோஷ் அதனால் அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா கிருஷ்ணர் வந்து கோபியர்களோட செய்யக்கூடிய லீலையை வந்து எப்படி செய்கிறார் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லாத்தையுமே வந்து தோட்டத்துக்குள்ளார போய் பண்ணுறார் யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாமல் தான் விருந்தாவனத்தில் போய் லீலைகளை செய்கிறார் இங்கே வந்து போகும்போது தனியாக போனால் ஏதாவது தப்பு வந்துடும் என் புருஷன் தனியாக போயிட்டார் எங்கே சுற்றுனாரோ தெரியல அப்படின்னு பொண்டாட்டிக்கு சந்தோஷம் வரல சந்தேகம் வரலாம் அதனால் அண்ணனோடையும் தங்கச்சியோடையும் கூட கூப்பிட்டு போகிறார் ரெண்டு பேரே கூட தான் கூப்பிட்டு போயிருக்காரு அப்படி இருந்தும் லக்ஷ்மிக்கு ஏன் கோபம் வந்துச்சு ஏன்னா இந்த ஹேரா பஞ்சமியில் லக்ஷ்மி கோவப்படுவாங்க லக்ஷ்மிக்கு ஏன் கோவப்படுறாங்க சரி முதல்ல ஒரு கேள்வி கேட்டார் லக்ஷ்மி ஏன் கூப்பிட்டு போகலைன்னு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு பதில் சொல்லிட்டார் லக்ஷ்மிக்கு வந்து பிருந்தாவன லீலையில் அனுமதி இல்லை அதனால் கூப்பிட்டு போகலை அடுத்து கேட்குறாரு அப்போ லக்ஷ்மிக்கு ஏன் கோவம் வருது பிருந்தாவனத்துக்கு அவர் போகிறாரு ஆனால் இவர் கோபியர்களோடு சுற்றுறாரு அப்படிங்கிறது லக்ஷ்மிக்கு தெரியாதே லக்ஷ்மிக்கு தெரிஞ்சா ஏன் புருஷனை நீ ஏண்டே வச்சுட்டு இருக்கிறன்னு சொல்லி சண்டைக்கு போகலாம் நியாயமா இருக்குன்னு சொல்லலாம் லக்ஷ்மிக்கு தெரியாது தெரியாதப்ப லக்ஷ்மிக்கு ஏன் வந்து கோவம் வருது அப்படின்னு சொல்லி கேட்கிற சொருப் கோகே சொரூப் அங்க வந்து பேச ஆரம்பிக்கிறார் பிரேமாவதீரோ எய்த்த சுபாவ் பிரே ஒரு பெண் பிரேமையில பாதிக்கப்பட்டா அப்படின்னா அதனுடைய சொரூபம் அதனுடைய தன்மை இப்படித்தான் இருக்கும் காந்தேரேஷ் தன்னுடைய கணவன் கொஞ்சம் தன்னை உதாசீனப்படுத்திட்டான் அப்படின்னா உடனே கோவம் வந்துடுமோ கொஞ்சம் தன்னை வந்து அலட்சியப்படுத்துகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த பெண் வந்து கோவப்படுறதுங்கிறது பிரேமையினுடைய தன்மை அதனுடைய சுபாவம் எப்படி அவர் வந்து பதில் கொடுக்குறார் அதனால் அவங்க வந்து கோவப்பட்டதுக்கு காரணம் வந்து ஜெகநாதர் வந்து கிருஷ்ணர் அவங்கள கொஞ்சம் உதாசீனப்படுத்திட்டார் அலட்சியப்படுத்திட்டார் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கோபம் வருது ஒரு நாளில் வரேன்னு சொன்னவர் அஞ்சு நாள் ஆகியும் வரலன்னா நம்மளை அலட்சியப்படுத்துறது தானே அர்த்தம் அதனால அவங்களுக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்படி அவங்க வந்து பேசிகிட்டே இருக்கிறப்ப அங்கே வந்து எல்லாம் லக்ஷ்மியோட ஊர்வலம்லாம் அங்கே ஆரம்பமாகுது ஹேனக்காலே கச்சித ஜாகே விவித ரத்ன அங்கே வந்து நல்ல பலவிதமான ரத்னம் எல்லாம் சேர்ந்து தங்கத்தில் ஸ்வர்ணேர சௌதால கொரி ஆரோகன் அங்கே வந்து தங்க பல்லக்கில் ஏறி லக்ஷ்மி வராங்க அந்த சம்பவம் அந்த விழா வந்து ஆரம்பமாகிறது சத்ர சாமர த்விஜ பத்தாக்கார் கன சத்திர குடை இருக்குது சாமரம் இருக்குது த்விஜ த்விஜனா சின் சின்ன கொடி பத்தாக்கை அப்படின்னா பெரிய கொடி ஆ கொடி ரெண்டு வார்த்தையுமே நம்ம க கேட்கலாம் பத்தாக்கை அப்படின்னா பெரிய கொடி மேலே கட்டுவாங்கள வெற்றி கொடி அந்த மாதிரி பெரிய கொடி அதை வந்து கோ கோபுரத்தில் கட்டுவாங்க அது வந்து பெரிய கொடி அது வந்து பத்தாக்கை இப்போ நம்ம சொல்லுமே ஜெய பத்தாக்கமாக அது அவருடைய பேர் அதுதான் வெற்றி கொடி அது வெற்றினுடைய கொடி அது பெரிய கொடி அது பத்தாக்கனால் பெரிய கொடி அதெல்லாம் வந்து அங்கே கட்டியிருக்கிறாங்க எல்லாம் சூழ்ந்து தான் வராங்க நானா வாத்திய ஆகே நாச்சே தேவதாசி குணம் பலவிதமான இசைக்கலைஞர்கள்லாம் இருக்காங்க தேவதாசிகள்லாம் இருக்காங்க தேவதாசின்னு வர்றப்போ இன்றைக்கி நம்ம இன்னை நவீன காலத்தில் வந்து தேவதாசிங்கிறதே வந்து கொச்சைப்படுத்திட்டானியே வீணாக பண்ணுவாங்க ச நவீன காலத்தினுடைய விஷயங்களில் தேவதாசிகள் அப்படின்னா அவங்க வந்து பகவானுடைய திருப்திக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் அவங்க வந்து தேவதாசிகளை வந் தேவதாசிகளை வந்து கொச்சைப்படுத்தி தேவதாசிகளை ஒரு விபச்சாரிகளைப் போல மாற்றிவிட்டார்கள் நவீன காலத்தில் தேவதாசிகள் அப்படிங்கிறவங்க வந்து பகவானுடைய சேவைக்காக தினமும் நாட்டியம் ஆடக்கூடியவர்கள் தூய்மையான பக்தர்கள் அவங்களும் அங்கே வந்து வராங்க பகவான் கூட அதாவது லக்ஷ்மி கூட அவங்களும் வராங்க அங்கே வந்து ஒரு தாம்பூல பெட்டி இருக்குது தாம்பூல சம்பூட்டை ஜாரி வெஞ்சன தண்ணீர் ஜாடி இருக்குது விசிறி இருக்குது சாமரம் இருக்குது கூட வந்து தாசி சத்த நூற்றுக்கணக்கான தாசியர்கள் வராங்க பனிப்பெண்கள் கூட வராங்க ஹார திவ்ய பூஷாம்பரை அங்கே வந்து ரொம்ப தெய்வீக விலை மதிப்புடைய ஆ ஆடைகளை அணிஞ்சிக்கிட்டு வர்றாங்க எல்லாரும் கூட வர்றவங்க எல்லாருமே அப்படி கம்பீரமாக வராங்க அலௌக்கிக்க ஐஸ்வர்ய சங்கே பகு பரிவார் அங்கே கூட வரக்கூடிய கூட்டமே வந்து எப்படி இருக்குன்னா அலௌக்கிக ஐஸ்வர்ய ரொம்ப அசாதாரணமான ஐஸ்வர்யத்தோடு வர்றாங்க வெளியில் வரும்போது கிருத்தகோயா லக்ஷ்மி தேவி ஆயிலோ சிம்ஹத்வார கோவத்தோட லக்ஷ்மி வந்து சிம்மத்வாரத்துக்கு வந்துட்டாங்க ஜெகநாதர் கோயிலில் இந்த பக்கம் கிழக்கு வாசல் வந்து சிம்மத்வாரம் அந்த சிம்மத்வாரத்துக்கு வந்துட்டாங்க ஜெகநாதேர் முக்கிய முக்கிய ஜய ஜத்த பிரித்திய கணம் ஜெகநாதருடைய முக்கியமான பிரித்தியர்கள் அவருடைய சேவகர்கள் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவியரை தாசி கவனம் குறையின பந்தனே லக்ஷ்மி தேவி கூட ஒரு நூற்றுக்கணக்கான தாசிகள் வராங்க பனிப்பெண்கள் அந்த பனிப்பெண்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜெகநாதருடைய சேவகர்கள் எல்லாரையும் போய் கட்டி இழுத்துட்டு வந்துடுறாங்க சிறைப்படுத்தி கொண்டு வந்து லக்ஷ்மி தேவிகிட்ட ஒப்படைக்கிறாங்க பாந்தியாணியா பாடே கட்டி கூட்டிகிட்டு வந்து காலில் வில வைக்கிறாங்க லக்ஷ்மீரா சோரணே லக்ஷ்மியோட காலில் வில வைக்கிறாங்க சோரே ஜேன் தண்ட கொரில் ஆயோ நாயா தலே அவங்க வந்து ஏதோ எல்லா செல்வத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய திருடர்கள் மாதிரி அந்த மாதிரி தண்டிக்கப்படற போகிற திருடல் திருடர்கள் மாதிரி அவங்க வந்து நடத்தப்படுகிறார்கள் ம் ஷிலப்பிரபு பதி எழுதுறார் பகவான் ஜெகநாதர் தமது திருவிழாவினை தேர்திருவிழாவினை தொடங்குவதற்கு முன்பாக மறுநாளே திரும்பி வந்து விடுவேன் என்று லக்ஷ்மி தேவியிடம் உறுதியளிக்கிறார் அவர் திரும்பி வராத போது இரண்டு மூன்று நாள்கள் காத்திருந்த பின்னர் தனது கணவன் தன்னை அலட்சியப்படுத்துவதாக அவள் உணரத் தொடங்குகிறாள் அதனால் இயற்கையாகவே அவள் கடும் கோபம் கொள்கிறாள் தன்னை பிரம்மாண்டமாக அலங்கரித்துக்கொண்டு தனது தோழியர்களுடன் அவள் கோயிலை விட்டு வெளியே வந்து கோயிலின் முக்கிய வாசலின் முன்பாக நிற்கின்றாள் பகவான் ஜெகநாதரின் முக்கிய சேவகர்கள் அனைவரும் அப்போது அவளது படிப்பெண்களால் கைது செய்யப்பட்டு அவளுக்கு முன்பாக அழைத்து வரப்பட்டு அவளது தாமரை திருவடிகளில் விழும்படி வலியுறுத்தப்படுகின்றனர் எப்படி அங்கே வந்து எல்லாரும் முன்னாடி வந்து வெளியுறப்ப அப்படியே அவங்க வந்து மூர்ச்சி அடைஞ்சு போய் விழுவுறாங்க அங்கே வந்து கண்ணை அப்படின்னான்னு திட்டுறாங்க அந்த நானாமத்தை காளிதேய பண்டவச்சனை அந்த பெண்களெல்லாம் அந்த ஜெகநாதருடைய சேவகர்களை கண்ணாம்னான்னு திட்டுறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க கே கேலி பண்ணுறாங்க கிண்டல் பண்ணுறாங்க திட்டுறாங்க இப்படி அங்கே அந்த சம்பவத்தை வந்து மகாபுரு பார்த்துட்டுருக்கார் லக்ஷ்மி சங்கே தாசி கணேர பிராகல்பிய தேக்கியா லக்ஷ்மியோட சங்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய பனிப்பெண்கள்லாம் இப்படி ஒரு அகம்பாவத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதை பாத்திரியும் மகாபிரபு சிரிக்கிறார் ஹாசே மகா பிரபுர குண முகஹஸ்தியா அவர் வந்து முகத்தை வந்து மூடிக்கிட்டு கையில் மூடிக்கிட்டு சிரிக்கிறார் கையில் வந்து முகத்தை மூடிக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு சிரிக்கிறார் தாமோதர் கோகே தாமோதர் வந்து சொல்கிறார் ஐச்சே மானேர பிரகார் இந்த மாதிரி ஒரு புலவியை எங்கேயுமே பார்த்ததில்லை திருஜகத்தே கஹா நகி தேக்கி சுனியார் மூலகத்தில் எங்கேயுமே பார்த்ததில்ல கேட்டது கூட கிடையாது இந்த மாதிரி ஒரு புலவியை நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த புலவிங்கிறத பற்றி அதாவது ஒரு பெண் வந்து ஆண் மேலே கொள்ளக்கூடிய ஒரு வகையான கோபம் இரு ஒரு பொய்யான ஒரு கோபம் ஆனால் அது வந்து ரொம்ப அதிகமாக போகுது இங்கே பொய்யான ஒரு கோபம்னா அப்படியே கொஞ்சம் நேரம் சினுங்கிறது கொஞ்சம் பேசுகிறதோடு முடிஞ்சு போயிடும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்கே வந்து ஹைச்சே மாநேர பிரக்கார் இந்த மாதிரி ஒரு புழை வந்து மூலகத்தில் எங்கேயுமே கேட்டது கிடையாது பார்த்ததும் கிடையாது பார்த்தது கிடையாது கேட்டது கூட கிடையாது பொதுவாக என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி புலவி அப்படிங்கிறது என்ன நடக்கும் அங்கே அப்படின்னா கணவன் வந்து ஒரு நாயகன் வந்து நாயகியை விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னா விரக்தி வந்ததுன்னா என்ன பண்ணுவான்னா அவள் வந்து எல்லா ஆபரணத்தையும் விட்டுருவாள் நல்லா உடை உடுத்துறதுலாம் விட்டுட்டு வருத்தத்தோடு தரையில் உக்காந்துக்கிட்டு நகத்தை வச்சு தரையை கிறுக்கின்னு இது பொதுவாக வந்து ஒரு மானீன அதாவது ஒரு இந்த புலவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய சுபாவம் இப்படித்தான் இருக்கும் சுருப்தாமதர் சொல்கிற பொதுவாக ஒரு பெண் வந்து கணவன் மேலே கடுப்பில் இருக்கிறா அப்படின்னா நல்ல கம்பீரமாகலாம் உடை உடுத்தலாம் வரமாட்டா அதே மாதிரி என்ன செய்வானா அட எல்லாத்தையும் ஒன்று முடிச்சுட்டு கையை வச்சு நகரத்தை வச்சு கிரிக்கின்றிருப்பாள் இதுதான் பொதுவாக நடக்கும் பூர்வே சத்யபாமார சுனி ஏவம் விதாமான் இதுக்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சத்யபாமா இப்படி தான் புலவியில் ஈடுபடுவார்கள் அப்படிங்கிறத அது மாதிரி விரஜகோபி கணேரமான் ரசேரணிதான் நான் வந்து இங்கே இன்னொன்று பார்த்துருக்கிறேன் இந்த கோபியர்களுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு புலவி இருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா வேறு மாதிரி ஒரு புலவியை வந்து நான் லக்ஷ்மி கிட்ட பார்க்குறேன் லக்ஷ்மி தேவியோட விஷயத்தில் வேறு மாதிரி இருக்குது இங்கே ஏன்னா இங்கே வந்து ஐஸ்வர்யத்தை காட்டுறதுக்காக கணம் பொன் புருஷனை அடிக்கிறதுக்காக வீரர்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த அம்மா ஆ தன்னுடைய கணவனுடைய ஆட்கள் எல்லாத்தையும் பிடிச்சி அடித்து போட்டு கைது பண்ணி கொண்டு வந்து முன்னாடி நிறுத்துகிறாங்க ஆ படை வீரர்கள் மாதிரி அந்த அம்மாவோடய ஆளுங்கெல்லாம் படை வீரர்கள் மாதிரி போகிறாங்களே இந்த மாதிரி ஒரு புலவி வந்து ரொம்ப விசித்திரமாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஷீலப்பிரபாதி எழுதுகிறார் ஸ்வரூப் தாமோதருடைய கூற்றாக லக்ஷ்மி தேவி நடத்தை போன்று நான் இதுவரை எதையும் அனுபவித்ததில்லை சில நேரங்களில் அன்பிற்குரிய மனைவி தனது நிலையினால் கர்வம் கொள்வதையும் புறக்கணிக்கப்படுவதால் விரக்தி அடைவதையும் நாம் காண்கிறோம் புறக்கணிக்கப்படும் போது அவள் தனது தோற்றத்தின் மீதான கவனத்தினை கைவிட்டு அழுக்கான துணிகளை அணிந்து கொண்டு வருத்தத்துடன் தரையில் அமர்ந்து நகங்களால் கீறி கொண்டிருப்பாள் நாம் சத்யபாமா மற்றும் பிருந்தாவன கோபியர்களிடையே இத்தகைய புலவையை பற்றி கேள்விப்பட்டிருந்தோம் ஆனால் இங்கே ஜெகநாதபூரில் லக்ஷ்மி தேவியிடம் நாம் காண்பது முற்றிலும் வேறுபட்டதாக உள்ளது அவள் கணவனின் மீது மிகுந்த கோபம் கொண்டு தனது பெரும் ஐஸ்வர்யத்துடன் அவரை தாக்குகிறாள் ஸோ புலவின்னா பொதுவாக வந்து அடக்க உடக்கமாக உட்காந்துருக்கறது அப்படிங்கிறது சத்ய மாவட்டம் பார்க்குறோம் கோபியர்கள்கிட்ட பார்க்குறோம் எங்கள் லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்க ஐஸ்வரியத்தோட புருஷனை தாக்குறத்துக்காக போகிறாங்க அப்படிங்கிறத விவாதிக்கிறாங்க ம் இதை நம்ம இன்றைக்கி விவாதிக்கலாமா நாளைக்கு விவாதிக்கலாமா யூ டே புலவியை ம் அப்போ வந்து மகாபிரபு அவர்கிட்ட கேட்குறார் சொரூப் தாமோதம் கஹோ சரி விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய புலவியை பற்றி சொல்றியே அதை கொஞ்சம் சொல்லு கஹோ மாநேர பிரகா விருந்தாவனத்தினுடைய புலவியை பற்றி எனக்கு சொல் சொரூப் கோஹே ஸ்வரூப் சொல்கிறார் கோபிமான நதி ஷதார் கோபியர்களுடைய புலவியை பற்றி பேசுகிறது அவ்வளோ எளிமையானது கிடையாது அதில் ஒரு நதி மாதிரி நூற்றுக்கணக்கான கிளைகளோட கிளைகளை கொண்டது அவர்களுடைய புலவி கோப்பியர்களுடைய புலவி வந்து இப்படித்தான் இருக்குன்னு சொல்லவே முடியாது நூறு விதமான வெரைட்டி இருக்குது அதில் ஒரு நதி எப்படி பல்வேறு கிளைகளை கொண்டிருக்கிறதோ அது மாதிரி கோப்பியர்களுடைய புலவி வந்து நூற்றுக்கணக்கான கிளைகளை கொண்டது ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பெண்ணுடைய சுபாவமும் ஒவ்வொரு பெண்ணினுடைய பிரேமையும் பல தன்மைகளை கொண்டதாக இருக்குது நாய்கார சுபாவ் நாயகியினுடைய சுபாவம் வந்து பிரேமா விருத்த பகுபேத அவங்களுடைய சுபாவமும் பிரேமையும் பிரேமையும் பலவிதமான விஷயங்களில் வேறுபடுது செய்கார் மானேர உத் பேத அதனால் அவர்களுடைய புலவியிலேயும் வந்து பலவிதமான உட்பிரிவுகள் வருது ஒரு மனைவி எப்படிப்பட்ட ஒரு நாயகி எப்படிப்பட்டவளாக இருக்கிறாளோ அவளுடைய தன்மைக்கு ஏற்றாற் போல புலவி இருக்கும் நாயகி வந்து கடுமையானவளாக இருந்தால் புலவி வேறு மாதிரி இருக்கும் நாயகி மென்மையானவளாக இருந்தால் புலவி வேறு மாதிரி இருக்கும் அதனால் இங்கே வந்து கோபி கணங்களுக்கு மத்தியில் பலவிதமான பிரேமை உடையவர்கள் பலவிதமான சுபாவம் கொண்ட கோபியர்கள் இருக்காங்க அதனால் விருந்தாவன கோபியர்களுக்கு இடையிலான புலவியானது பலவித தன்மைகளையும் உப்பு கொண்டதாக இருக்கிறது அதனால் என்ன சொல்கிறாருன்னா கோப்பியர்களுடைய புலவி இப்படித்தான் அப்படிங்கிறத வந்து சொல்கிறது ரொம்ப கஷ்டம் அதை வந்து எல்லா வகையும் சொல்கிறது கஷ்டம் இருந்தாலும் ஏக்க பேதே கோரி திக்தர்ஷன் ஒன்று ரெண்டு விஷயத்தை வச்சு தர்ஷனம் கொடுக்கலாம் இந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் திக் தர்ஷன் அப்படின்னா ஒரு திசையை காட்டுறது திக்னா திசை திசையை காட்டுறது சும்மா ஒரு குறிப்பால் உணர்த்தக்கூடிய தகவல் ஒரு தகவலை சொல்கிறோம் முழுசாக சொல்ல முடியாது குறிப்பால் உணர்த்தணும் திக்தர்ஷன் இப்படி தர்ஷன் தான் கொடுக்க முடியும் அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கிறார் இருக்கக்கூடிய எல்லா பெண்களையும் மூன்று பிரிவுகளாக பிரிக்கின்றார் தீர ஒரு பிரிவினர் இருக்காங்க தீர தீரா பெண்பால் தீர அப்படின்னா ஆண்பால் தீரா அப்படின்னா பெண்பால் பொதுவாக நம்ம தீர அப்படிங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கோம் தீரர் தீரர்கள் தீரன் தீரஸ்திராமுக்தி தீரா தீரா அப்படின்னா நிதானமோட நிதானமுடைய பெண்கள் அதீரா நிதானமற்ற பெண்கள் தீரா தீரா நிதானமாகவும் நிதானமின்றியும் இருக்கக்கூடிய பெண்கள் இப்படி மூன்று பிரிவுகளாக பெண்களை வகைப்படுத்தலாம் பிருந்தாவன கோபியர்களை தீரா காந்தே தூர தேக்கி கரே பிரத்யுத்தான இந்த தீரா யார் வந்து நிதானமான நாயகியோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நாயகனை தூரத்தில் பார்த்தா எந்திரிச்சு நிற்பாங்க கர பிர உத்தான் உத்தியானம் எந்திரிச்சு நிற்பாங்க நிக்கட்டே ஆசிலே கோரே ஆசன பிரதான் பக்கத்தில் வந்ததையும் உட்காடுறதுக்கு ஆசனம்லாம் கொடுப்பாங்க ஹிருதையே கோப மூக்க மதுர மதுரபட்சனை ஒவ்வொருத்தருடைய புலவி தன்மையை பற்றி சொல்கிறாங்க இப்போ வந்து தீர கோப்பியர்களுடைய புலவி எப்படி இருக்குன்னா உள்ள கோபம் இருக்குது புலவி இருக்குது ஆனால் அந்த புலவியிலே என்ன செய்வாங்கன்னா சும்மா கணவர் வரும்போதெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க ஆனால் இந்த கோவத்தில் இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க புலவி இருக்கிறப்ப கணவர் தூரத்தை வந்து எழுந்திரிச்சு நிற்கிறது வந்து ஒரு உட்காரத்துக்கு இடம் கொடுக்கறது உள்ளே கோபத்தை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து மதுர வச்சனம் பேசுறது ரொம்ப இனிமையாக பேசுறது கோபத்தை உள்ள வச்சுக்கிட்டு இனிமையாக பேசுறது பிரிய ஆலிங்கத்தே தாரே கோரோ ஆலிங்கன் கணவன் ஆலிங்கனம் செய்யும்போது அவளும் ஆலிங்கனம் செய்கிறாள் ஷரல் வெவகார் அவளுடைய விவகாரம் எல்லாம் ரொம்ப எளிமையாக இருக்குது கரே மானேர போஷன் அவள் வந்து அந்த தன்னுடைய புலவியை வந்து உள்ளுக்குள்ளாரியே வச்சுக்கிறாள் கிம் வா இருந்தாலும் சோலுண்ட வாக்கிய குறை பிரிய நிரசன் ஆனால் அவள் வந்து ரொம்ப மென்மையான வார்த்தைகளை வைத்து தன்னுடைய நாயகனுடைய நெருக்கத்தினை வந்து புறக்கணிக்கிறான் அவன் வந்து ம் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த கோபத்தை வந்து எப்படி காட்டுறா அப்படின்னா நாயகன்கிட்ட கொஞ்சம் அப்படி தள்ளி வைக்க சொல்லி ஒதுங்கிடுங்க பக்கத்தில் வராதிங்க அப்படின்னு சொல்லி அவள் வந்து புறக்கணிக்கிறான் இது வந்து தீரா கோபியினுடைய தன்மையாக இருக்குது இங்கே வந்து பொதுவாக முதல்ல கோபிகளுக்குள்ளார் அவர் போகலை இந்த மூன்று பிரிவுகளாக சொல்லி தீரா தீரா பெண் எப்படி இருப்பாள் தீரா பெண் எப்படி இருப்பா தீர பெண் எப்படி இருப்பான்னு சொல்லி விவரிக்கிறார் தீரா பெண் வந்து புலவியில் இருக்கிறப்ப அப்படியே நிதானமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு கோவத்தை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் பெருசாக காமிக்காமல் நெருக்கத்தை மட்டும் புறக்கணிச்சுட்டு இருக்கிறா தீரா அதீரா அவ அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க நிதானமற்ற நாயகிகள் நிஷ்டூர வாக்கே குறைய பர்சன் நிஷ்டூரவாக்கே கடுஞ்சொற்களால் கணவனை வந்து திட்டுறாங்க கடிந்து கொள்வார்கள் கர்ணோத்பல தாடே காதை பிடிச்சி இழுப்பாளாம் காதை பிடிச்சி இடுப்பா கரே மாலாய பந்தன் மலர் மாலையை போட்டு கட்டி போடுவா ஏன்னா அதீர அதீர கோபிகர்கள் நிதானமற்ற கோப்பியர்கள் இவங்க என்ன பண்ண அதீர கோப்பியர்கள் இந்த மாதிரி செய்கிறாங்க இது அவர்களுடைய சுபாவமாக இருக்கு தீராதீர இந்த கலவையோடு இருக்கக்கூடிய கோப்பியர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வக்ர வியா வாக்கே கரே உபஹாஸ் வக்ர வாக்கிய ரெண்டு பொருள் தர்ற மாதிரி பேசுறது ஓ என் மேலே நீங்கள் ரொம்ப பிரியமாக இருக்கீங்க போல இருக்குது ரெண்டே நாளில் வந்துட்டீங்க அஞ்சே நாளில் வந்துட்டீங்க அதாவது இது வந்து ரெண்டு பொருள் புரிகிற மாதிரி நகைச்சியோடு பேசுறது கரே உபகாஸ் கபு ஸ்துதி கொஞ்ச நேரம் புகழ்கிறது கணவனு கபு நிந்தா கொஞ்ச நேரம் திட்டுறது கபுவா உதாஸ் கொஞ்சம் நேரம் உதாசீனப்படுத்துறது அலட்சியப்படுத்துறது ஆ இப்படி மூன்று விதமாக அவங்க வந்து பிரிக்கிறார் அடுத்து இன்னொரு மூன்று வகை சொல்கிறார் முக்தா மத்தியா பிரகல்பா தினநாயகீர பேதம் இந்த மூன்று வகையில் நாயக்கீர்களை பிரிக்கிறார் முக்தா அப்படின்னா மயங்கியவள் பிரகல்பா அப்படின்னா கர்வம் கொண்டவள் மத்தியா அப்படின்னா ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறவங்க இந்த முக்தா நாகிஜானே மானேர வைத்தக்த விபேத இந்த முக்தா யார் வந்து கணவன் மேலே மயங்கி இருக்கிறாளோ நாயகன் மேலே மயங்கி இருக்கக்கூடிய நாயகிக்கு மானேர வைத்திய விபேத இந்த புலவிகளுடைய நுணுக்கங்கள்லாம் தெரியாது கணவனை பார்த்துட்டு உடனே சரணடைஞ்சிட்டு அவள் வந்து அவள் கணவன்கிட்ட இருந்துருவாள் அதனால் அவள் வந்து அவள் என்ன பண்ணுறா புல் நுணுக்கங்கள்லாம் தெரியாது அவளுக்கு அவள் என்ன பண்ணுறா முக்க ஆச்சாரியாக்கோரோ கேவல் ரோதனை முகத்தை மூடிக்கிட்டு வெறும்னா அழுவுரா ஊ என்னை எவ்வளோ நேரம் போனீங்க எங்கே போனீங்க எது போனீங்கன்னு சொல்லி முகத்தை மூடிக்கிட்டு அழுவுறா காந்தேர பிரிய வாக்கிய சுனி ஹோய் பிரஹ பிரசன்ன நாயகன் வந்து கொஞ்சம் இனிமையான வார்த்தைகளை பேசினே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டு அவன் வந்து அவள் திருப்தி அடைகிறாள் இந்த மத்யா நடுநிலையில் இருக்கக்கூடியவள் வந்து பிராகல்பா ரொம்ப கர்வமுடையவளாக இருக்கிறாள் அவள் என்ன பண்ணுறா தீரா அதி விபேத மத்யா பிராகல்பா இந்த நடுநிலையில் இருக்கக்கூடியவர்கள் பிராகல்ப நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இவங்கக்கிட்ட தான் வந்து இந்த தீரா அதீர இந்த விபேதம் தீரா தீரன்னு ஒரு முதல்ல ஒன்று சொன்னாரே அதெல்லாம் வந்து தான் வர முடியும் அந்த எளிமையாக இருக்கக்கூடிய கோபி முக் முக்தா முக்தா கோபிக்கிட்ட வந்து புலவியை வந்து எதிர்பார்க்க முடியாது அந்த மத்திய நிலையில் இருக்கக்கூடிய பிராகல்ப நிலையில் இருக்கக்கூடிய கோபியர்கள் இந்த ரெண்டு பேர்கிட்டையும் இந்த தீர அதீர தீரா தீர இந்த மூன்று பிரிவுகள் உப்ப பிரிவுகளையும் நம்ம வந்து பார்க்க முடியும் சில பேர் என்ன பண்ணுவாங்க கேகோ பிரகர சில பேர் அதிகமாக பேசுவாங்களாம் சில பேர் வந்து மிருதுவாக பேசுவாங்க சில பேர் சமநிலையில் இருப்பாங்க இப்படி ஒவ்வொரு நாயகியும் தன்னுடைய சுபாவத்திற்கேற்ப கிருஷ்ணருடைய பிரேமையின் பரவசத்தினை அதிகரிக்கிறாள் ஸ்வஸ்வபாவே கிருஷ்ணர் பாடாய பிரேம சீமா அவங்கவுங்க ஒவ்வொரு கோபியர்களும் அந்த மாதிரி இருக்காங்க ஸோ இப்போ பார்க்குறப்ப ரெண்டு ரெண்டு தனித்தனி பிரிவுகளை அவர் கொண்டு வரார் முதல்ல வந்து தீரா அதீர தீரா தீரா மூன்று பிரிவுகளை கொண்டு வரார் அதுக்கப்புறம் இன்னொன்று மூன்று பிரிவுகளும் சொல்ல முக்தா மத்தியா பிரகல்பா இந்த மூன்று பிரிவுகளில் வர்றப்ப அவங்க வந்து அந்த முக்தாங்கிற மயங்கி இருக்கிற வந்து ஒன்றும் பெருசாக பேசுறது கிடையாது அழுதுகிட்டு மூஞ்சியை சுனிஞ்சின்றப்ப நாயகன் வந்து கிருஷ்ணர் கிருஷ்ணர் வந்து கொஞ்சம் அப்படி இலகுவாக பேசுனரையும் சந்தோஷம் அடைஞ்சிட்டு சமாதானமாக போயிடுவான் ஆனால் இந்த ரெண்டு கோப்பியர்களுக்கு தான் இந்த மூன்று குணங்களும் வெளிப்படுகிறது மத்திய பிராகல்பு கோப்பியர்களுக்கு மத்தியில் இந்த தீர அதீர தீராதீர இந்த மூன்றும் வெளிப்படுகிறது ஏகதா சுனியா பிரபுர ஆனந்த பார் இந்த கதையெல்லாம் கேட்டு மகா ரொம்ப சந்தோஷப்படுறார் கஹோ கஹோ தாமோதர் பலே பார் பார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு சொல்லு சொல்லு இன்னும் சொல்லு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பேச சொல்றார் அப்போ தாமோதர் சொல்றார் இன்னும் சொல்றார் கிருஷ்ண ரசிக சேகர் கிருஷ்ணருடைய தன்மை என்ன அவர் ரசிக சேகர் தெய்வீக ரசங்களுடைய நாயகர் அவர் ரச ஆஸ்வாதிக்கோ ரசேம கலேவர் அவர் ரசங்களை சுவைக்கக்கூடியவர் ரசமே உருவானவர் ரசவைஷா ரசமே உருவானவர் கிருஷ்ணர் பிரேமமய பிரேமய பிரேமமய வப்பு கிருஷ்ண கிருஷ்ணருடைய திருமேனியே பிரேமமயமானது பக்த பிரேமாதீன எப்போதுமே அவர் பிரேமாதீன பிரேமைக்கு கீழ்ப்படிந்தவர் தன்னுடைய பக்தர்களுடைய பிரேமைக்கு கீழ்ப்படிந்தவர் சுத்த பிரேமே ரசகுண கோபிகே பிர கோபிகா பிரவீண கோபியர்கள் பார்த்தோம் அப்படின்னா சுத்த பிரேமையிலையும் ரசகுணத்திலையும் ரொம்ப பக்குவமாக இருக்கிறாங்க கிருஷ்ணருடைய தன்மை என்ன இருக்குது பிரேமமய ரூபமானவர் பிரேமையினால் பயப்படக்கூடியவர்கள் கோப்பியர்கள் அந்த பிரேமையை துல்லியமாக கொடுக்கக்கூடியவர்கள் அந்த உறவை வந்து தூய்மையாக இருக்கக்கூடியவர்கள் அதனால் கிருஷ்ணர் கோப்பியர்களால் கவரப்படுறது அப்படிங்கிறது மிக மிக இயல்பான ஒரு சம்பவமாக இருக்கிறது ஏன்னா இவருடைய சுபாவம் அப்படிப்பட்டதாக இருக்குது அவர்களுடைய சுபாவம் அப்படிப்பட்டதாக இருக்குது இவர் பிரேமையினால் பயப்படக்கூடியவர்களாக இருக்கிற அவங்க பிரேமையே முழுமையாக இருக்கிறாங்க அப்போ கிருஷ்ணர் கோபியர்களால் கவரப்படுகிறார் கோபியர்கள் கிருஷ்ணரால் கவரப்படுகிறார்கள் இரண்டும் இயல்பாக நிக நிகழ்கிறது இங்கே அதில் வந்து எங்க போச்சுப்பா கோபிகார் பிரேமனாகி ரசாபாஷ் தோஷ் கோபியர்களுடைய பிரேமையில் எந்த ஒரு ரசாபாசமும் கிடையாது எந்த ஒரு தோஷமோ கலப்படமோ எதுவுமே கிடையாது அதனால கிருஷ்ணர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறார் எங்கே வந்து ரசாபாஷ் கிருஷ்ணரோட உறவில் ஒரு கலப்படம் இருக்கோ அப்போ அங்கே வந்து கிருஷ்ணருக்கு சந்தோஷம் வராது ப்ரோப்பா அதுங்க எழுதுகிறார் ரசாபாஸ்ல வந்து மூன்று நிலைகள் இருக்குது ரசாபாஸில் மூன்று வகையான ரஷாபாஸ் இருக்குது முதல் தர ரஷாபாஸ் ரெண்டாவது தர ரஷாபாஸ் மூன்றாவது தர ரசாபாஸ் இப்படி மூன்று வகையான மூன்று தன்மைகள் இருக்குது ரசத்திலிருந்து இங்கே நான் படிக்கிறேன் கேளுங்க ஒரு குறிப்பிட்ட ரசத்தினை சுவைக்கையில் அதன் மீது மற்றொரு ரசம் இணைகிறது இது இஃது உப்பரச எனப்படுகிறது மூல ரசத்திலிருந்து ஏதேனும் ஒன்று வருவிக்கப்பட்டால் அது அனுரச எனப்படுகிறது உப்பரச அனுரச ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது உப்பரச அப்படிங்கிறது ஒரு மூலரசத்தோடு சேர்ந்து வரக்கூடியது அதோடு இன்னொன்று சேர்க்குறாங்க அப்போ அது வந்து உப்பரசம் அணுரசம் அப்படிங்கிறது மூலரசத்துலேருந்து ஒரு ரசத்தை எடுக்கிறார்கள் அப்போ அது அணுரசம் புரியுதா சிரிச்சிக்கிட்டே தலையாடுற புரியுதா ஓகே மூலரசத்திலிருந்து மிகவும் அகன்றுவிட்ட ரசம் அப்பரச எனப்படுகிறது ரொம்ப தூரமாக போயிடுச்சுன்னா அப்பரச உப்பரச அனுரச அப்பரச இந்த மூணு வந்து முதல் தர இரண்டாம் தர மூன்றாம் தர ரசாபாசம்னு சொல்லுது இப்போ உதாரணத்திற்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எளிமையாக சொல்கிறேன் பிரசாதத்தை வைத்து சொல்லலாம் பிரசாதத்தை வைத்து சொல்லலாம் பிரசாதத்தை வைத்தும் சொல்லலாம் ரசை இப்ப நம்ம இது வந்து அப்படி சொல்லிட முடியாது அவ்வளவு எளிமையா சொல்லிட முடியாது ஏன்னா மூணுமே வந்து ரசாபாஷமாக சொல்லப்படுகிறது மூன்றுமே அபாஷம் இங்கே ஓகே ஒரு பால் இருக்குது பிரசாதத்தை வச்சு சொல்லலாம் அப்படின்னா ஒரு பால் இருக்குது அந்த பால் அப்படிங்கிறது ஒரு சுபை அதற்கென்ற ஒரு சுவை இருக்குது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதோட சேர்த்து அந்த பாலில் கொண்டு போய் உப்பை சேர்க்குறாங்க அப்போ அது வந்து உப்பர உப்பரசம் சைடில் ஒரு பொருளை சேர்க்குறாங்க சேர்த்து அந்த பொருளை கெடுத்துடுறாங்க ஆ அந்த பாலுக்குன்னு ஒரு தன்மை இருக்குது சரியா அந்த பாலில் இருந்து அந்த தன்மையை எடுத்துட்றாங்க வெளியில் இப்போ பால் வந்து நல்ல சுவையானதாக இருக்குது அந்த பாலில் வந்து அதில் அதில் தண்ணியை வெளில எடுத்துட்றாங்க இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க அதில் ஃபேட்டை வெளில எடுத்துட்றாங்க உதாரணத்துக்கு கொழுப்பு அதில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வெளில எடுத்துட்றாங்க அப்போ அந்த பால் வந்து எதுக்குமே புரோஜனம் இல்லாத ஒரு தண்டை பாலாக தெரியுது அப்போ அது வந்து அணுரசம் ஒன்று எடுத்துட்டு இருக்கக்கூடிய மிச்சம் இருக்கிறது அனுரசம் ஒன்று சேர்த்துட்டு அதனால் கிடக்கூடியது உப்பரசம் அடுத்ததாக சொல்லப்படக்கூடியது வந்து ரொம்ப தள்ளி போயிடுச்சு அது பாலே இல்லை ரொம்ப தூரம் தாண்டி போயிடுச்சு அப்படின்னா அது வந்து அனுரசம் அப்படின்னு சொல்லப்படுது அப் ரச எப்படி உப்பரச சாரி அப்ப அப்பரச உப்பரச அணுரச அப்பரச அப்பரசங்கிறது ரசமே கிடையாது ரொம்ப தூரம் போயிடுச்சு அந்த மாதிரி ஆகிறது பாலே கிடையாதியா இதுக்கு பாலுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பற்றியா அது வந்து அப்பரச இப்படி இருக்கிறது இப்போ இந்த கோபியர்கள் இங்கே வந்து அவர் இருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார் கிருஷ்ணர் வந்து எப்படி ராச நடனத்தை அனுபவித்தார் அப்போ அவர்களுடைய வார்த்தைகளை வந்து கிருஷ்ணர் அனுபவிக்கிறார் கவித்துவம் கொண்ட கோபியர்களின் வார்த்தையை கிருஷ்ணர் கவித்துவம் கொண்ட கோபியர் கவித்துவம் கொண்ட வார்த்தைகளை கோபியர்கள் பயன்படுத்துகிறார்கள் கிருஷ்ணர் வந்து அதை இல்லை இல்லை சாரி கிருஷ்ணர் வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் கோப்பியர்கள் அவரை சுற்றி பலவிதமான கோப்பியர்கள் இருந்தார்கள் பலதரப்பட்ட பெண்கள் இருந்தனர் அப்படின்னு நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதை வச்சு அவர் பேசுகிறார் இங்கே வந்து ரெண்டு பிரிவு இருக்கு கோப்பியர்களுக்கு மத்தியில் வாமா ஏக கோபி கண தக்கினா ஏக கண வலதுசாரி கோப்பியர்கள் இடதுசாரி கோப்பியர்கள் பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் கிருஷ்ணபக்தர்கள்லாம் வலதுசாரிகள்மோ ஆனால் நாம் சொல்லலாம் கிருஷ்ணபதமெல்லாம் வலதுசாரி கிடையாது நம்மெல்லாம் இடதுசாரிகள் தான் வலதுசாரிகள் இடதுசாரிகள் அப்படின்னு ரெண்டு வகையான பிரிவு இருக்குது நானா பாவக்குறையை கிருஷ்ணரச ஆஸ்வாதன் அவங்க வந்து பல்வேறு பாவங்களில் கிருஷ்ணரசத்தை அனுபவிக்கிறார்கள் கோபிகண மத்தியே ஸ்ரேஷ்ட ராதா டாக்குராணி கோபிகணங்களுக்கு மத்தியில் ராதை தான் தலை சிறந்தவளாக இருக்கிறாள் நிர்மல் உஜ்வல் ரசப்பிரேமையினர் ரத்னகனி அவள் வந்து ரொம்ப தூய்மையானவராக பிரகாசமுடையவளாக இரசப்பிரேமையினுடைய இரத்தினகனி ரத்தின சுரங்கமாக திகழ்கிறாள் ஸ்ரீமதி ராதாராணி அவளுடைய வயசு எப்படிப்பட்டதாக இருக்கிறது மத்தியமா குமரிப்பெண் தேங்கோ சுபாவி சமா சுபாவத்தில் வந்து நடுநிலையில் இருப்பாள் காட பிரேம பாவே பிரேமையில் வந்து ரொம்ப ஆழமானவள் தேங்கோ வாமா எப்போவுமே நிரந்தரமாக அவளுடைய தன்மை என்னென்னா இடதுசாரி தன்மை ராதையினுடைய தன்மை இடதுசாரி தன்மை ராதை இடதுசாரி தன்மை கொண்டவள் சந்திராவளி சந்திராவளி வலதுசாரி தன்மை கொண்டவள் ரெண்டு குழுவினர்கள் அங்கே இருக்கிறாங்க கிருஷ்ணருடைய கோப்பியர்களுக்கு மத்தியில் ரெண்டு முக்கிய குழுவினர்கள் இருக்காங்க வலதுசாரி கோப்பியர்கள் இடதுசாரி கோப்பியர்கள் ஷீல பிரபாவை பார்த்தீங்க பொருளுரையில் உஜ்ஜல நீலா உஜ்வல நீலாமணி தானே ஆமாம் உஜ்வல நீலாமணிலேருந்து விளக்கம் காட்டுறார் இடதுசாரி கோப்பியர்கள் அப்படிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா புலவிகளால் எப்போதும் கோபப்பட விரும்புபவள் இடதுசாரி கோப்பியர்கள் வந்து புலவிகளை வெளிப்படுத்தி கோபப்பட விரும்புபவர்கள் அந்த நிலையில் மிகவும் உற்சாகம் அடைபவர்கள் தோற்கடிக்கப்படும் போது உடனே கோபம் கொள்பவளும் நாயகனின் கட்டுப்பாட்டில் ஒருபோதும் இல்லாதவளும் நாயகனை எப்போதும் எதிர்ப்பவளுமான கோபி வாமா அல்லது இடதுசாரி கோபி என்று அழைக்கப்படுகிறார் வலதுசாரி கோபி எப்படி இருப்பாங்கன்னா நாயகனிடம் புலவியை வெளிப்படுத்த இயலாதவளும் எப்போதும் பொருத்தமான வார்த்தைகளை பேசுபவளும் அவளது அவனது இனிய வார்த்தைகளால் திருப்தியடைபவளுமான கோபி தக்ஷிணா அல்லது வலதுசாரி கோபி என்று அழைக்கப்படுகிறார் எப்படி கோப்பியர்களுக்கு மத்தியில் முற்றிலும் வேறுபட்ட இரண்டு தன்மைகள் வெளிப்படுத்தப்படுகிறது ருக்மிணியினுடைய தன்மை வேறு சத்தியபவானுடைய தன்மை வேற அது வந்து இங்கே விருந்தாவனத்தில் வர்றப்ப ராதையினுடைய தன்மை இடதுசாரியாக இருக்கிறது சந்திராவளியினுடைய தன்மை வலதுசாரியாக இருக்கிறது இடதுசாரி அங்கே வந்து மேலும் ராதையை பற்றி சொல்கிறார் வாமிய சுபாவ் மானே உட்டே நிரோந்தர ராதை வந்து இடதுசாரி கோபியாக இருக்கிறதுனால அவளிடம் புலவியானது எப்போதும் எழுகிறது தாரமத்தே உடே கிருஷ்ணேர ஆனந்த சாகர அது இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து அதுலருந்து ரொம்ப ஆனந்தத்தை அடைக்கிறார் ஏற்கனவே வந்து இந்த ஒரு ஸ்லோகம் வந்தது நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லோகத்தை பார்த்து இருக்கிறோம் இது உஜ் ரூபகோஸ்வாமியிலே உஜ்வல நீலாமணியிலிருந்து வருது நாயகிக்கும் நாயகனுக்கும் இடையிலான பிரேமையின் அசைவுகள் பாம்பின் அசைவினை போன்று குற்றிலமானதாகும் இதனால் நாயகனுக்கும் நாயகிக்கும் இடையில் இரண்டு விதமான புலவிகள் தோன்றுகின்றன எழுகின்றன காரணத்துடன் எழும் புலவி காரணமின்றி எழும் புலவி சரி அஞ்சு நாள் புருஷன் எல்லா வீட்டில் எல்லாம் வர்றதுனால் அது வந்து காரணத்துடன் எழும் புலவி இன்னொன்று வந்து சும்மாவே யராச்சிக்கு ஜண்டை போடுறது அது காரணமின்றி எழும் புலவி ஏத்த சுனி பாடே பிரபு ஆனந்த் சகார் இதெல்லாம் கேட்டு மகாபிரபு ரொம்ப சந்தோஷப்படுறார் கஹோ கஹோ கஹ பிரபு பலே தாமோதர் சரூப் தாமோதர் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி அவர் வந்து உற்சாகப்படுத்துறார் சரூப் தாமோதர் இன்னும் சொல்கிறார் ராதையினுடைய சுபாவத்தை பற்றி அதிரூட மகாபாவ் ஏற்கனவே இதை பற்றி நம்ம விவாதித்திருக்கிறோம் ராதையினுடைய பாவம் வந்து மகாபாவம் வருகிறது அதிலே அதிரூட மகாபாவம் ராதிகார பிரேம அது அவளுடைய சுபாவம் விஷுத்த ரொம்ப தூய்மையானது நிர்மல கலங்கம் ஏதுமில்லாது ஜெய் ஜே தசவான ஹேம பத்து மடங்கு தங் தூய்மையான த தங்கத்தை போல பத்து மடங்கு தூய்மையானது அப்படின்னு சொல்லப்படுது கிருஷ்ணேர தர்ஷன் ஜதி பாய் ஆச்சம்பித நானா பாவ விபூஷன் ஹோய் விபூஷித் கிருஷ்ணருடைய தரிசனம் திடீர்னு அவளுக்கு கிடைச்சது அப்படின்னா அவளுடைய திருமேனி வந்து பலவிதமான பாவங்கள்னால அலங்கரிக்கப்படும் அஷ்ட அஷ்டசாத்விக பாவங்கள் வியபிச்சாரி பாவங்கள் இந்த அண்ட் தென் சாத்விக பாவங்கள் எல்லாமே வந்து அங்கே வர ஆரம்பிக்கின்றன சகஜ பிரேமையினுடைய தன்மைகள் அங்கே ராதாராணியினுடைய உடலில் எப்படிப்பட்ட தெய்வீக அலங்காரங்கள் தோன்றுகின்றன இது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய மெய்ப்பாட்டியலில் வரக்கூடிய பாடம் தான் இது நான் ஏற்கனவே சொன்னேன் மெய்ப்பாட்டியலில் இருக்கக்கூடிய தான் ஆனால் இது வந்து ராதைகிட்ட தான் முழுமையாக முழுமையாக வெளிப்படுகிறது அஷ்டசாத்விக அது நம்ம இதுவரைக்கும் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் தெரியும் எட்டு விதமான தெய்வீக விகாரங்கள் என்ன அப்படிங்கிறது ஹர்ஷாதி வியபச்சாரி ஜார் ரெண்டு விதமான பாவங்கள் இருக்குது இங்கே வந்து வியாபிச்சாரி வியாபிச்சாரி பாவ் அப்படிங்கிறது சில நேரங்களில் மட்டும் தோன்றக்கூடிய பாவங்கள் அந்த பாவங்கள் வந்து மொத்தம் முப்பத்தி மூன்று வகையான பாவங்கள் இருக்குது அதுக்கப்புறம் சகஜ பிரேம இயல்பான பிரேமையினுடைய தன்மைகள்னு சொல்லிட்டு ஒரு இருபது தன்மைகள் இருக்குது இது எல்லாமே அவளுடைய திருமேனியில் வெளிப்படுகிறது அது என்ன அந்த முப்பத்தி மூன்றும் அப்படின்னு சொல்லி பிரபுபா அந்த பொருளு எழுதியிருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கிழக்கிஞ்சித்த குட்டமித்த விலாச லலித விவ்யோக மோட்டாயித்த மௌத் மௌத்ய சக்கித இந்த மாதிரி சில அறிகுறிகளும் அங்கே வெளிப்படுகிறது இது ஒவ்வொன்றும் என்னென்னு சொல்லி பிரபுபார் இங்கே ம் இது சில விஷயங்கள் வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம் அந்த கிழக்கிஞ்சித்த குட்டமித்த எல்லாம் நம்ம முன்னையே பார்த்துருக்குறோம் ஏத்த பாவ பூஷாய பூஷித்த ராதார் அங்க இந்த மாதிரி எல்லா விதமான பாவங்களும் ராதையினுடைய அங்கத்திற்கு அலங்காரமாக அமைகின்றன தேக்கித்தே ஊத்தலே கிருஷ்ண சுகாப்தி தரங்க இதை பார்க்குறப்ப கிருஷ்ணருடைய சுகாப்தி இன்ப பெருங்கடல் வந்து ரொம்ப பெருசாயின்றே போகிறது இப்போ இவர் வந்து கிழக்கிஞ்சத் கிழக்கிஞ்சித்த பாவத்தை பற்றி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறார் சாத்விக பாவங்கள் பாவ விகாரம் கிடைங்க சாத்விக விகாரத்தை பற்றி பேசுகிற சாத்விக பாவத்தை பற்றி பேசுகிறாங்க கிழக்கிஞ்சித்த விலாச இது போயிண்டே இருக்குதுப்பா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இல்லை இல்லை எவ்வளோ தூரம் இந்த விஷயங்கள் போகிறதுன்னு பார்த்தேன் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இதை ஏன்னா ஏற்கனவே கலைப்பாக இதுக்கு மேலே தலைக்கு மேலே சில விஷயம் போகுதுன்னா நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க முடியாது நாளைக்கு பார்க்கலாம் ம் நம்ம வந்து இந்த பாவங்கள் ராதையனுடைய விஷ உடலில் ஏற்படக்கூடிய பாவங்கள் வரைக்கும் பார்த்துருக்குறோம் மீதியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம் பாவங்கள் முடியல அந்த பாவங்களை ஆரம்பிச்சிருக்கிறோம் ம் ஹரே கிருஷ்ணா ஏதாவது கேள்விகள் கருத்துகள் இருந்தால் சொல்லலாம் இல்லை கொஞ்சம் சில விஷயங்கள் இருக்கும் नीव नीव नरेंद्र सरवर वो नीविक ओके हरे कृष्ण श्री चैतन्य चरितामृत की जय कविराज गोस्वामी की जय श्रील प्रभुपाद की जय